திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே யாம் போதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் பூமேல் மயல் போய் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே நாமேல் நடவீர் நடவீரினியே சக்கரவர்த்தி சிவராச யோகியனும் மிக்கதிருமூலனருள் மேவுனால் என்னாலும் சிவா ஆனை முகத்தான் அள்ளித்தந்த அருள் நீ தேனாய் தமிழில் தந்த அவ்வையே போற்றி சிவா. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல என் ஆன்மநாயகனாம் ஆதிமூலநாதனுடைய வற்றாத பெருங்கருணையினால் அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கத்திலே சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்துள்ள விநாயகர் அகவல் தொடர் வகுப்பு சிந்தனையில் இன்றைய நாளில் விநாயகர் அகவல் நூலினை பற்றி சற்று சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது. எத்துணைதான் சிறப்பான செய்திகளாக இருந்தாலும் சிறந்த ஞான நூல்களை பற்றி அரிய தகவல்களாக இருந்தாலும் அதை பற்றி சிந்திப்பதற்கும் விசாரிப்பதற்கும் ஒரு களம் ஒன்று அமைக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஏன்னா களம் இல்லைன்னா எத்துணை சிறப்பான தகவல்களாக இருந்தாலும் பரிமாறிக்கொள்ளப்பட முடியாது. அந்த வகையிலே அற்புதமான களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து தந்த கமல விநாயகர் சத்சங்கத்தை சார்ந்த ஐயா அம்பல மணிவாசகம் ஐயா அவர்களை இந்த தருணத்தில் ஏற்றி போற்றி மகிழ்கின்றேன். அவருடன் இணைந்து பணிபுரிகின்ற சத்சங்க அன்பர்கள் அத்துணை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஏனென்றால் இது போன்ற சத்சங்க அமைப்புகள் இல்லை என்றால் ஞான நூல்களை ஓதுவதற்கும் ஓதுவிப்பதற்கும் பல அமைப்புகள் இங்கே இருக்கின்றன. குறிப்பாக இது போன்ற ஞான நூல்களை பற்றி விசாரிப்பதற்கு இல்லை ஞான நூல்களை பற்றி சிந்திப்பதற்குண்டான களங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப சில அமைப்புகள் தான் ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கடந்த 10 ஆண்டு காலமாக திருமந்திரத்திற்கே ஒரு அடையாளமாக இந்த சத்சங்கம் திகழ்கின்றது என்றால் அது திருவருளினுடைய வீழ்ச்சி இல்லாமல் இவ்வளவு பெரிய நிகழ்வு நடப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் திருமந்திரத்தின்பால் அதீத ஈடுபாடு கொண்டவர்கள் என்பதை நான் அறிவேன். ஒரு 10 வருட கால திருமந்திரம் நாம் கேட்டால் நம்முடைய ஆன்ம அறிவினுடைய பக்குவ நிலை எவ்வாறு இருக்க வேண்டும், இது போன்ற ஞான நூல்களை ஓதுவித்தல் மற்றும் ஓதல் அதற்குண்டான அடிப்படை நிலை என்ன, முதல்ல வந்து சமயம் சார்ந்து இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது இறைவனிடம் நம்முடைய வேண்டுதலை வைத்தல் என்பது பொது நிலை, இறைவனையே வேண்டுதலாக கேட்டு பெறுவது ஒரு சிறப்பு நிலை. இறைவனையே வேண்டுதலாக கேட்கக்கூடியவர்கள்தான் இது போன்ற சத்சங்களுடைய உள்ளேயே நுழைய முடியும். அவ்வாறு நுழைந்த அதாவது சமயத்திற்குள் நான் வருகின்றேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுடன் உள்ளே வந்தவங்க இந்த சமய நிலையத்துள் வந்தவுடனே இந்த சமயத்திற்குள் புகுந்தவுடனே இது போன்ற ஞான நூல்களை கேட்பதனால் எவ்வாறு பக்குவம் பெறுதல் வேண்டும், இது வந்து ஒரு முதல் நிலை. ஏன்னா எத்துணைதான் நூல்கள் நாம் சிந்தித்தாலும் நம்முடைய நிலைப்பாடு என்பது ஒரே அளவில் இருக்கும் பொழுது இதற்குண்டான சிந்தித்தலின் அளவை வந்து எவ்வாறு என்பதை நாமளே சிந்தித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதல் தந்திரம் தொட்டு 7ஆம் தந்திரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் இருக்கோம். அதாவது 7 தந்திரத்தை ஆகமம் தோத்திரம் சாத்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஞான பெட்டகமாகிய திருமந்திரத்தை நாம் சிந்திக்கின்றோம். அப்படி சிந்திக்கும் பொழுது 7 தந்திரம் கடந்து வந்த நாம் அந்த 7ஆம் தந்திரத்திற்குரிய ஆன்ம பக்குவத்தை பெற்றிருக்கின்றோமா,
இது ஒரு அடிப்படை கேள்வி. அப்படி அந்த ஆன்ம பக்குவத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா, எப்படி அதை நாம் விசாரித்து கொள்வது என்பது அதன் உட்கிடையாக இருக்கக்கூடிய கேள்வி. அது அல்லாமல் அப்படி பெறவில்லை என்றால் எவ்வாறு பெறுவது என்ன? சாத்திரத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஞான நூல் அதனை ஓதல் ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல், ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், இவை ஐந்தும் இறைவனடியே சிந்திக்க வைக்கும் சேர்க்கும் எழில் ஞான பூசைன்னு சாத்திரம் தெளிவாக சொல்லுது. அதற்கப்புறம் வந்து ஒரு கோட் கொடுக்குறா, அதுதான் வந்து இங்கே மிக சிறப்பான விஷயம். என்னென்னா, எத்துணை தான் நாம் இந்த நான் இப்போது திருமந்திரம் கேட்குறோம், ஒரு மணி நேரம் வந்து ஐயா சொல்கிறத நாம் தெளிவாக கேட்குறோம், போயிடுறோம், திரும்ப அடுத்த வாரம் வரும் இதே திருமந்திரத்தை கேட்குறோம்னா, இதை பற்றிய செய்திகள் நம்முடைய செவி அளவில் சென்று சேருது, இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நூல் நமக்கு சொல்ல வந்த செய்தியை நாம் அனுபவத்திற்குள்ள கொண்டு வந்துட்டோமா, இதற்கு தான் வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிலைப்பாடில் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆன்ம அறிவு பக்குவம் பெறவில்லை என்றால் எத்துணைதான் கற்றாலும் எத்துணைதான் கேட்டாலும் அதற்குண்டான முழுமையான பலனை அந்த நூல் நமக்கு தருவித்து அருளவில்லை என்பதே பொருள். அப்போ இந்த ஆன்ம அறிவின் பக்குவம் என்பது எவ்வாறு நாம் உணர்ந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோமேயானால், உலக இன்பங்களிலிருந்து துய்ப்பதை நாம் எத்துணை தூரம் வெளியே இருந்து வந்திருக்கோம். நாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவாறே உலகத்தின் மீதும் உலகம் சார்ந்த பொருள்களின் மீதும் பற்று வைத்திருக்கின்றோமா? இதை அடுத்தவங்க அனலைஸ் பண்ணுறதை விட நாமளே செல்ஃப் அனலைஸ் பண்ணாதான் இதற்கு சரியான பதில் நமக்கு கிடைக்கும். அடுத்தவங்க நம்ம பற்றி எதை எந்த காலத்திலையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மோட நிலை என்பது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தான், அதற்கு அப்புறம்தான் அடுத்தவங்க சொல்ல வேண்டியது. அந்த வகையில் உலகப்பற்றுக்களிலிருந்து விடுபட்டோமா? இந்த உலகப்பற்று என்பது ஐம்புலன் நுகர்ச்சியில் இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஐம்புலன் நுகர்விலிருந்து நம்முடைய ஆன்ம அறிவை கழற்றி கொண்டு விட்டோமா? இதற்கு இதன் பின்னம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சாத்தியம்தானா? இந்த வாழ்க்கை என்பது நமக்கு எதற்காக தருவிக்கப்பட்டது? வாழ்க்கை வாழ்வதற்கு தானே வந்து பெருமான் இத்தனை நமக்கு கருவிகலன்களை அமைத்து உறவுகளை கூட்டி நமக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை கொடுத்து திருவருள் வீழ்ச்சினால்தான் அத்தனையுமே நடக்குது. அப்படி இருக்க சொல்ல நாம் எதற்கு இதில் இருந்து நம்மை கழற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இதில் ரொம்ப அடிப்படையாக எல்லார் மனதிலும் எழக்கூடிய கேள்வி. ஏன்னா கடினப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆகி அதிலிருந்து வரக்கூடிய செல்வத்தினால் ஒரு அமைதியான ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழும்பொழுது இப்போ போய் நீங்கள் உடனே வந்து இந்த இன்ப நுகர்ச்சியிலிருந்து வெளியே வா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதற்காக தானே நான் இந்த 25 வருட காலம் நான் கடினப்பட்டேன். 25 வருட கால கடினத்தினால் ஏற்பட்ட இந்த ஒரு அமைதியும் இந்த இன்பத்தையும் உடனே நீ பற்றுக்களை துறந்து கொண்டு இதிலிருந்து வெளியே வா அப்படின்னா, இத்துணை தான் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடுமே, அதுவும் இல்லாமல் நான் இன்னும் இருக்கக்கூடியது 20 இல்லை 30 ஆண்டு காலம், நான் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இன்பங்களை தூக்க வேண்டுமே. இவ்வாறு துய்ப்பதற்கு அல்லாமல் பெருமானியாக அதெல்லாம் படைக்க போகிறார், இது முதல் கேள்வி. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இது விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, என்னென்னா, இது ஒரு அறிவற்ற பொருளை வைத்தே நம்ம கொல்லலாம். அசைவம் தான் இந்த ஆமை இருக்கு இல்லைங்களா, இந்த ஆமையை வந்து சாப்பிடுவதற்கு வந்து என்ன பண்ணுவாங்களா, அதை சமைப்பதற்கு பக்குவம் பண்ணுவதற்கு முதல்ல அந்த ஆமையை எடுத்து வெந்நீரில் போடுவாங்களா, நீரில் போட்டு அதை கொளுத்துவாங்க, அது அடுப்பை ஏற்றுவாங்களாம். ஏற்றும்பொழுது அந்த நீர் வந்து அந்த அதனுடைய தன்மை, அதாவது குளிர்ந்த தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கும். இது முதல்ல அந்த குளிர்ந்த நீரில் பட்ட உடனே அது அந்த ஆமைக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதற்கப்புறம் அந்த சூடு ஏற ஏற அந்த நீரில் வந்து அது ஒரு வெதுவெதுப்பாக ஒரு வாம் தன்மையாக மாறும். அந்த வெதுவெதுப்பான நீரில் வந்து அந்த ஆமை வந்து அத்துணை தூரம் இன்பப்படுமா? அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் வெளியே வெயிலில், நம்ம அழகாக ஒரு நீரில் போட்டு கொஞ்சம் ஒரு நல்ல வார்ம் வாட்டரில் நம்ம வந்து மூழ்கடிச்சிருக்காங்க. இப்போ நம்மளுடைய கருவி கலன்களாகப்பட்டது ரொம்ப எளிமையாக நமக்கு வந்து மிதப்பதற்கு எளிமையாகவும் இந்த சூட்டுக்கு இதமாகவும் இருக்குதுன்னு அந்த ஆமை நினைக்குமா?
இந்த நினைப்பாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சம் இந்த நீரில் இருக்கக்கூடிய சூட்டின் தன்மை அதிகமாக அதிகமாக எதை இன்பம் என்று இந்த ஆமை கருதியதோ அந்த வெதுவெதுப்பான சூடே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வாழ்க்கையில் வந்து துன்பத்தை ஏற்றிக்கொண்டே செல்லும். அதன் பின்பு அதனுடைய அந்த பிறவி முடிவதற்கு காரணமாகவும் அந்த வெப்பமே இருக்கும். இவ்வாறாகத்தான் நம்மளுடைய கருவி கலன்களை கொடுத்து இந்த நீரில் வந்து சூடை ஏற்றிருக்கார். வாழ்க்கை எனும் சூடை எல்லா இன்பமும் முதல்ல அந்த இன்பத் துய்ப்பு வந்து நமக்கு கொஞ்சம் இனிமையாக தான் இருக்கும். ஆனால் அந்த வெதுவெதுப்பான நீரில் வந்து அந்த ஆறாம் அறிவற்ற அந்த ஆமை இருப்பது போலவே நம்முடைய ஆறாம் அறிவும் செயல் இழந்து இந்த உலக போகத்திலே இந்த மயக்கத்திலே மாட்டிக்கொண்டு திளைக்கும். இது சத்தியமான உண்மை. இது எந்த விதமான நுகர்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஐம்புல நுகர்ச்சியிலே நீங்கள் உண்ணக்கூடிய உணவு, நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் போகிக்கக்கூடிய அத்துணை இன்பங்களும் நம்மை துன்பத்தில் அழுத்தியே தீரும். எதிலாம் நாம் இன்பம்னு இன்றைக்கு நினைக்கிறோமோ அது விரைவில் அந்த இன்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பம் நமக்கு தெரிய வரும். இது வந்து என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக நான் பெற்றுக்கொள்கிறேன். இதை வந்து நீ ஒரு எத்துணை தான் நம்ம நூல்கள் சொன்னாலும் இது அனுபவமாக உணரால் ஒழிய நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்மால் கொண்டு செல்ல முடியாது. அப்போ அனுபவமாக உணர்ந்தேன்னா அனுபவமாக உணர்வதற்குள் இந்த பிறவியாகப்பட்டது முடிந்துவிடும். அப்போ இந்த பிறவி முடிவதற்குள்ளேயே என்னுடைய ஆன்ம அறிவில் இந்த தெளிவு வர வேண்டும் அப்படின்னு நாம் நினைத்தால் அதற்குண்டான நிலைப்பாடு தான் அந்த நற்பொருளை கேட்டல், கேட்பித்தல், தான் சிந்தித்தல். இது எப்படிங்க, இது ஒரு பொருளை வந்து ஒருத்தர் சொல்லுவதன் வாயிலாகவே அதனுடைய அனுபவம் கூட்டி விடுமானா? அதற்கு தான் அடுத்த பேராகிராஃப் வச்சாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊனமிலா கண்மங்கள், தபங்கள், செபங்கள் இவை உயர்விக்கும், யோக நிலையை கூட்டும், யோகங்கள் கூட்டும். ஆனால் வீடு பேறு எய்த விரும்பியவர் ஞானத்தால் அடைவர் அப்படின்னு நிறைவு செய்கிறார். அப்போது எத்துணை தான் நீங்கள் வந்து அனுபவத்திற்கு இதை கொண்டு வந்தாலும் தெளிவு ஏற்பட வேண்டியதும் நம்முடைய அறிவில். அப்பொழுது இந்த அறிவில் நமக்கு தெளிவு ஏற்படாமல் உங்களுடைய புலன்கள் உங்களுடைய கட்டுக்குள் வராது. எவ்வளோ சொல்கிறோம், எவ்வளோ செய்திகளை கேட்குறோம், இங்கே மட்டும் இல்லாமல் எத்தனையோ திருக்கோயிலுக்கு போகிறோம், எவ்வளோ செய்திகளை கேட்டாலும் நாம் சொல்கிற இடத்துல மனமாகப்பட்டது நிற்கின்றதா? இது வேணாம் இந்த பக்கம் போகாதேன்னு சொல்லுது மனது, இருந்தாலும் அந்த புலனாகப்பட்டது வலித்து கொண்டு செல்கின்றதே. இதனுடைய பின்னணி என்ன? ஒரு நல்ல யோக மையத்திலையோ இல்லை நல்ல திருக்கோயிலில் தான் போய் உட்காடுறோம். உட்கார்ந்தவுடன் அங்கே பார்க்கின்ற காட்சியாகப்பட்டது நம்மை உடனே கீழ்நிலைக்கு அழைத்து செல்கின்றது. நான் நல்ல நிலைக்கு தானே வரணும்னு நினச்சி இங்கே வரேன், அப்போ கூட இங்கேயும் வந்து நான் இந்த மாதிரியே போகிறேன்னு, ஒருவேளை நான் இதற்கு தகுதிப்பாடு உடையவன் அல்லவா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளேயே இழப்பெறலாம். இவ்வாறு இழப்பெறாத ஆன்மாக்கள் யாரும் இருக்கவே முடியாது. ஏன்னா அத்துணை அருளாளர் பெருமக்களும் அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி குத்தி குத்தி குத்தியே அவர்கள் ஞானம் பெற்றார்கள். நீங்கள் எந்த அருளாளர்களை எடுத்தாலும் எளிமையில் யாருமே வந்து ஞானம் பெறவில்லை. நான் எதை விடுகிறேன் என்றனோ அந்த விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய செய்தி, அந்த விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நுகர்ச்சியினாலேயே நான் பரிசோதிக்கப்படுவேன். நான் பரிசோதிக்கப்பட்டு நான் விட முடியவில்லை என்ற எண்ணம், நான் மேலே வரணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்னால் முடியலையேன்ற எண்ணம், இதற்குள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம், அந்த போராட்டத்தின் வாயிலாக வரக்கூடிய அனுபவம், அந்த அனுபவமாகப்பட்டது எப்பொழுது வரும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய பொறை, பொறுமை, இந்த பொறுமையினால் ஒழிய நம்மால் அந்த அனுபவத்தை கை கொள்ள முடியாது. எவ்வளோ விஷயம் நம்ம பார்க்குறோம், நான் மிகப்பெரிய பூசையில் தான் போய் முடிச்சுட்டு வரோம், இருந்தாலும் உடனே நாம் ஏன் இந்த கீழ்மையில் வெளியே வந்த உடனே ஒருத்தரை திட்டிடுறோம், ஏன் அதை இழுத்து நம்மால் நிற்க வைக்க முடியல? யார் யாரையோ நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணுன்றோம், முதல்ல நம்மளுடைய புலன்கள் நம்ம பேச்சை கேட்குதா?
நம்முடைய வாய் நாம் சொல்லுவதை கேட்கின்றதா? நம்முடைய கண் நாம் சொல்வதை பார்க்கின்றதா? நம் அறிவு நாம் சொல்வதை சிந்திக்கின்றதா? ஒரு நல்ல ஒரு நூல் எடுத்து படிக்கிறோம், படித்து அதை சிந்திச்சுட்டே இருக்க சொல்ல நடுவில் கூட ஒரு விஷயம் நமக்குள்ளே வருது. இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஏன் வருது? நம்மோட அறிவு தான் இதை வந்து நேராக புகுத்தி இதையே சிந்தித்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த இன்டர்ஃபரன்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கல் மேட்டர் தான். நாம் எத்தனை தூரம் வந்து செய்திகளை போய் கேட்டு பெறுகிறோம் அதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டில் இருந்தாலும் நாம் எத்தனை தூரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் வந்து 12 திருமுறை படிப்பது, 14 சாத்திரம் கேட்பது, அதை துய்ப்பது, அதை ஆய்வது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனுடைய வெளிப்பாடு, இதனுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கணும் நம்மக்கிட்ட? என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் இருக்கணும். என்னை எந்த விதத்திலையும் மாற்றப்படாத இது போன்ற ஒரு ஞான அனுபவங்கள் எதற்கு? ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, நாம் சிந்திக்கக்கூடிய இந்த நூலாகப்பட்டது ஒரு அனுபவ நூல். திருமுறை அத்துணையுமே ஒரு அனுபவ நூல். இந்த அனுபவ நூலை வந்து ஓதுதல் மிக சிறந்த விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சுத்த இதிலிருந்து நிலையிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய தத்துவத்தின் அடிப்படையில் எழக்கூடிய மந்திர ஆற்றல் பொருந்திய மந்திர சொற்கள் திருமுறை. இதை ஓதுதல் மிகப்பெரிய பலனை நமக்கு கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் யாருக்கும் வேண்டாம். ஆனால் ஓதுதலாலேயே முழு பலனை திருமுறை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாகப்பட்ட இந்த திருமுறை ஓதுதலால் கொடுக்காது, இதை சார்ந்து மற்றொன்று இருக்குது. என்னென்னா, இதை சார்ந்து இருக்கக்கூடிய அனுபவ விளக்கத்தை நாம் பெற வேண்டும். இப்போ இந்த அனுபவ விளக்கத்தை பெற வேண்டும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்னா, ஓகே நாம் இவ்வளோ நாள் இதை கேட்டோம், இப்போ லெட்ஸ் கெட் டவுன், இறங்கலாம். இது உள்ள இப்போ சமயம் என்று சொல்கிறார்கள். சமயம் என்றால் சமைதல், பக்குவப்படுத்துதல். அப்போ பக்குவப்பட நான் தயாராகிட்டேன், இனி நான் சமயத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை வந்து செலவு பண்ண போகிறோன்னா, முதல்ல இந்த சமயத்திற்குள் நாம் வரணும்னா நாம் பல விஷயத்தை முதல்ல இழக்க தயாராக இருக்க வேண்டும். முதல்ல என்னென்னா, ஒரு நம்ம மாலை நேரத்தில் வந்து நமக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 6 மணிலேருந்து 8-10 மணி வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். எத்துணை தான் வேலை செய்தாலும் அந்த 6 மணிலேருந்து ஒரு 6 மணிக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆன உடனே ஏதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில். நாம் எவ்வளவு பெரிய நிலையிலனா இருக்கலாம், நாம் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு கல்வியாளராக இருக்கலாம், அதெல்லாம் இந்த சாமி முன்னாடி ஒன்றுமே இல்லை. இங்கே நாம் வந்து பக்குவம் பெற விழைந்த ஆன்மா, அவ்வளோதான். இந்த இடத்தாண்ட எந்த விதமான பேதமும் கிடையவே கிடையாது. சாமியினுடைய சந்நிதி முன் அத்துணை ஆன்மாவும் ஒன்று தான். என்னென்னா, அந்தந்த ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்றாற் போன்று அதனுடைய அனுபவம் இருக்குமே ஒழிய மற்ற எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் திருக்கோயிலினுள் இல்லை. அப்போ என்னை சார்ந்த, என்னுடைய இடத்தை சார்ந்த ஒரு திருக்கோயிலுக்கு போகிறேன் அன்றாடம், என்னால் முடிய, நீங்கள் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குப்பையை அகற்றினால் அங்கே யாருன்னா வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. அப்போ இந்த சமயத்திற்கும் இந்த இறைக்கும் உண்டான தொண்டை முதலில் நான் செய்ய விழைகிறேன். இந்த 10 வருடம் வந்து நாம் திருமந்திரமோ இல்லை திருவாசகமோ இல்லை 20 வருட காலம் சைவ சமயத்தில் இருக்கும்பொழுது நான் இதில் இறங்கினா, நான் நம்ம நிறைய உழவார் அமைப்பை பார்த்துருக்கோம். அந்த உழவார் அமைப்பில் பார்த்தா அந்த உழவார் அமைப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கண்டிப்பாக வாரம் ஒரு முறை கொண்டு போய் திருக்கோயிலில் அமைக்கிறார்கள், உழவாரம் செய்கிறாங்க. அந்த உழவாரம் செய்பவர்களுக்கு அதனுடைய உட்கடையாக இருக்கக்கூடிய செய்தியை சொல்ல யாராவது விழைகிறார்களா என்றால், அங்கே அது மிகப்பெரிய ஒரு ஆப்சன்ஸாக தான் இருக்குது. போகிறாங்க, உழவாரம் பண்ணுறாங்க, அந்த அளவில் திரும்பி வந்துடுறாங்க. வேண்டுமானால் ஒரு வருடத்திற்கு 2 முறை 3 முறை ஒரு திருவிழா அமைத்து அங்கே வந்து ஒரு சில ஞான செய்திகளை பகிர்கிறார்கள். மாறாக உழவாரம் என்பது 3 மணி நேரம் என்றால் அங்கே விசாரம் 1 மணி நேரம் இருக்கணும். இங்கே என்னென்னா, நாம் 1 மணி நேரம் விசாரம் பண்ணுறோம், அதற்கப்புறம் வேறு எதுவும் பண்ணுறதில்லை. மன்னிக்கணும், இத்தனை தூரம் நாம் வந்து கடினமாக சொல்வதற்கு காரணம்,
திருமந்திரம் வந்து 10 வருடமாக கேட்கிறோம், 15 வருடமாக கேட்கிறோம்னா அடிப்படையாக திருமந்திரம் சார்ந்த சைவ சமயம் அப்படின்ற சமயத்துக்குள் நான் வந்துவிட்டேன் என்ற அங்கீகாரமான தீக்கை யாராவது எடுக்கணும்னு நினச்சோமா? சைவ சமயத்தினுடைய அடிப்படை அங்கீகாரம் சமய தீக்கை. இந்த சமய தீக்கையை பெற்று நான் சமயி அப்படின்ற ஒரு தகுதிப்பாடுக்கு வர விழைகிறேன். ஐயா, நீங்கள் சொல்கிற சைவ சமய செய்தி என்னை ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி இருக்கு, அதனால் இந்த சைவ சமயத்தை நான் சார விழைகிறேன். அதற்கு நான் முதல்ல என்ன செய்யணும்? தீக்கை அப்போ நீங்கள் தீக்கை கொடுங்க, நான் முதல்ல சைவ சமயத்து உள்ளே வரேன். எப்போ இதை கேட்டிருக்கணும்? முதல் தந்திரத்திலேயே கேட்டிருக்கணும். ஏனென்றால் மூன்றாம் தந்திரமாகிய யோகம் என்பது விசேட தீக்கைக்கு பின்பு பயில வேண்டியது. அப்போ மூன்றாம் தந்திரமாகிய யோகத்தை நாம் கேட்டோம், இங்கே ஒரு 150 பேர் வந்தோமே, ஆனால் அதில் எத்தனை பேர் தீக்கை வாங்கியிருக்கார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. வெளியே பல மடத்தில் வாங்கியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இதில் இதனுடைய விகிதாச்சாரம் பார்த்தால் அது எவ்வாறு என்பது தான் நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் எத்துணை தான் நாம் இது போன்ற இடத்துக்கு வந்தாலும் நாம் அந்த விஷயத்துக்குள்ள நுழையாமல் அனுபவம் ஏற்படாது. இப்போ விசேடம் வாங்கிட்டோம், அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 4ஆம் தந்திரம் சக்கர வழிபாடு எல்லாம் படித்தோம். உமாபதி சக்கரம் படித்தோம், திரிபுரை சக்கரம் படித்தோம், நவசக்தி சக்கரம் படித்தோம், திருவம்பல சக்கரம் படித்தோம். படித்து விளக்கெல்லாம் கேட்டால் திரும்பவும் சீடியெல்லாம் போட்டு பார்க்குறோம். சரி, இந்த சக்கரத்தை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்? சிவபூசையிலே சொல்லக்கூடிய சுத்த சிவபூசை, அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மிச்சிர சிவபூசை என்று சொல்லக்கூடிய கேவல சிவபூசை, பரிவாரமூர்த்தங்களுடன் செய்யக்கூடிய மிச்சிர சிவபூசை, அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கடைநிலை சிவபூசை தமிழ் திருமந்திர சிவபூசை, அதுதான் சக்கர வழிபாடு. உருவத்திற்கு அடுத்ததாக மந்திர வடிவாகவே பெருமானை வழிபடுதல் என்ற உயர்ந்த நிலை சக்கர வழிபாட்டிற்குரியது. அப்போ சிவபூசைக்கே நீங்கள் விசேட தீக்கை பெற்றிருக்கணும்னா சக்கர வழிபாட்டிற்கு எத்துணை தூரம் விசேட தீக்கை பெற்று நீங்கள் சிவபூசையிலே நீங்கள் வந்து நேர்த்தியாக இருக்கணும். அப்போ 4ஆம் தந்திரம் கேட்டுட்டோம், 5ஆம் தந்திரம் கேட்டுட்டோம், 6ஆம் தந்திரம் சர்க்குரு தரிசனம். சர்க்குரு தரிசனம் என்பது எப்பொழுது வாய்க்கப்பெறும் என்றால், நாம் சொன்னது போன்று ஞான நூல் அதனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல். நற்பொருளை கேட்பித்தல் என்ற முன்னம் நிலையிலேயே நான் கேட்டல் இருக்கின்றது. முதல்ல வந்து நற்பொருளை நான் கேட்கிறேன், கேட்கிற செய்தி நல்லா இருக்குன்னு என்னை சார்ந்தவர்களை கேட்குமாறு செய்கின்றேன். அப்புறம் நான் அது அடுத்தவங்களை சேர்ந்தவுடன் அதற்கப்புறம் நான் வந்து என்னுடைய அறிவினால் இதை புரிந்து கொள்ள இயலாமல் ஒரு சர்க்குருவினால் புரிந்து கொள்ள விழைகிறேன். அப்போ அதுதான் சொல்கிறாங்க, ஊனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல். எப்போ? சர்க்குருவின் வாயிலாக. அப்போ அந்த சர்க்குரு தரிசனம் என்பது எப்பொழுது வர வேண்டியது? ஞானத்தில் ஞான நிலையில். அதுதான் நமக்கு சொன்ன 6ஆம் தந்திரம். அதற்கு தான் நம்ம ஆதீனத்தை அழைத்து நாம் வந்து சிறப்பு செய்தோம். அப்போ அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஞானத்தில் ஞானபாதமாக விளங்கக்கூடிய 7 மற்றும் 8 மற்றும் 9, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்யும் முன்பு அதனுடைய அருமை. இப்போ நம்ம திருமந்திரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஐந்திரியம் அடக்கும் முறைமை பகுதி இருக்குது, அதற்கு முன்னம் ஐந்திரியம் அடக்கும் அருமை இருக்குது. ஏன்னா எத்துணை தூரம் சிறந்த பொக்கிஷங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் வெறும் செவிவழி செய்தியாகவே கேட்டு அதனால் இருக்கக்கூடிய பலன் என்ன? அற்புதமாக சொன்னான் பாரதி, பேசுவதால் பலன் இல்லை, அனுபவத்தால் ஆனந்தம் பெற்று ஞானத்தில் இரு அப்படின்னா. எத்துணை தூரம் பேசுவது? பேசுறதுல எந்த விதமான விஷயமும் வந்து அனுபவத்திற்கு வரப்போவதில்லை. மாறாக பேசிய விடயங்களில் நாம் எவ்வாறு துய்ப்பது? எப்போ கேட்டிருக்கணும் நாம் எல்லாரும் எனக்கு தீக்க வேணும்? சிவபூசை பற்றி அத்துணை தூரம் நாம் விழைகிறோம், அத்துணை தூரம் சிவபூசையினுடைய அருமையை தெரிந்து கொண்டோம், ஏன் சிவபூசை செய்ய விழையவில்லை? இப்போ நம்முடைய கருத்து அத்துணையுமே என்னென்னா, திருமுறை அருளாளர்கள் அருளிய திருமுறைகளை படிக்கிறோம், ரொம்ப பாடுறோம், மிக உயர்ந்த விஷயம். திருஞான சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும்
மணிவாசகருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் எத்துணை தூரம் சிவத்தை அனுபவிக்க பாத்தியத இருக்கோ உரிமை இருக்கின்றதோ அதே உரிமை அத்துணை பேருக்கும் இருக்கின்றது. அருளாளர்கள் இத்துணை தூரம் அவங்களுடைய அது அருள் வீழ்ச்சியையும் அந்த அருள் அனுபவத்தையும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா காரணம் என்னென்னா, இதெல்லாம் ஏதோ ஒரு பொத்தாம் பொதுவான செய்தி அல்ல, இது எல்லாமே நடக்கக்கூடியது, நம்முடைய அனுபவத்திற்கு வரக்கூடியது. நான் பெற்றேன், நான் பெற்றதை உங்களுக்கு வெளிப்படையாக கூறுகின்றேன், காரணம் நீங்கள் அதை பெற வேண்டும். அதற்காகத்தான் வந்து அருளாளர்கள் சொன்னாங்களே ஒழிய, அருளாளர்கள் சொன்னதையே நாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்காக அருளாளர்கள் சொல்ல, மாறாக அதற்குண்டான அனுபவத்திற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டு அத்தகைய அனுபவத்திற்கு நாம் விழைய வேண்டும், அந்த அனுபவத்திற்குண்டான முயற்சியை நாம் கை கொள்ள வேண்டும். இன்று வருமோ நாளை வருமோ மற்றென்று வருமோ, துன்று மலைய மாலை துன்று மல மாயை வென்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம், துன்று மல மாயை வென்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். ஒன்றும் இல்லை, இந்த கத்திரி வெயிலில் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம், வேலைக்கு போயிட்டு வீட்டு உள்ளே வந்தாலே இந்த வெயிலிருந்து வந்த அழற்சியின் காரணமாக நம்ம இருக்கும் பொழுது வீட்டில் எதனா கொடுக்குறாங்க, இல்லை டிவியில் ஒரு நல்ல பாட்டு போகுது, எதனா இது மனம் பார்க்க தோணுமா, இல்லை கொடுக்கறத வாங்கி சாப்பிட தோணுமா, எதுவும் வேணாமா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிற விடுன்றோம். ஏன் இந்த கருவி கலன்களுடைய அழற்சி? ஒன்றும் இல்லை, இந்த வெயிலில் பட்ட இந்த அழற்சிக்கே வந்து சும்மா இருக்கிறது அத்துணை தூரம் சுகமாக இருந்ததுன்னா, இந்த புலன்களினுடைய போகத்திலிருந்து விடுபட்டு இருக்கும் பொழுது நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கும், அந்த சும்மா இருத்தலுடைய சுகமாகப்பட்டது எவ்வாறு இருக்கும், அந்த துன்று மல மாயை வென்று சும்மா இருக்கும் சுகம் அதை வெளியே சொல்ல முடியுமா யாராகுது? இல்லை நீங்கள் வெளியே போயிட்டு வந்து அந்த சும்மா இருக்கும்பொழுது உங்களுக்கு எவ்வகையான நிம்மதி இருக்குன்னு யாராலனா சொல்ல முடியுமா? தூங்கிக் கண்டார் சிவலோகம் தன்னுள்ளே, தூங்கிக் கண்டார் சிவ யோகம் தன்னுள்ளே, தூங்கிக் கண்டார் சிவ போகம் தன்னுள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை என்னென்று உரைப்பது வேன்றார் திருமூலர். அப்போ தூங்கிக் காணுதல் என்றால் என்ன? புலன்களுடைய போக நுகர்ச்சியிலிருந்து விடுபட்டு மனமாகப்பட்டதுன்னு, அந்த போக நுகர்ச்சியிலிருந்து விடுபட்ட உன்ன ஒரு அமைதிக்கு செல்லும் பாருங்கள், அது ஆழ்கடல் அமைதி என்பது நீங்கள் அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும். எல்லாரும் நினைக்கிறது ஆழ்கடல் என்றால் நம்ம ஏதோ வந்து இன்டு தி சீன்னு நினைக்கிறோம், அது கிடையவே கிடையாது, அது அதனுடைய ஆழத்தில் இருப்பது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கடலின் உள்ளே நீங்கள் சென்று பார்த்தீங்கனால எத்துணை தூரம் பயணித்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆர்ப்பரிப்பு அதிகமாகத்தான் இருக்கும். நாம் இப்போ வெளியே பார்க்கக்கூடிய அலை எவ்வளோ பரவாயில்லன்னு தான் தோணும் நடுக்கடலுக்கு சென்று விட்டால். ஆனால் உங்களுடைய அமைதி என்பது ஆழத்தில் இருக்கின்றது. அப்போ இந்த அலையின் சலசலப்பு போல இருக்கக்கூடிய இந்த புலன் நுகர்வில் இருந்து விடுபட்ட உடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைதி, அதுதான் வந்து உண்மையான அமைதி. நாம் நினைக்கிறேன் உண்மையாக ஆன்மார்த்தமாக பெருமானுடைய முன்னிலையில் சொல்கிறேன், இந்த புலன் நுகர்வில் இருந்து விடுபட்டால் ஏற்படக்கூடிய நிம்மதிக்கு ஈடு இணையாக எந்த விதமான விடயமும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இதை அனுபவிக்கும் பொழுது தான் நம்ம அத்துணை பேருக்கு தெரியும். அதனால்தான் திருமூலர் சொல்லும்பொழுது சொல்கிறாரு, அறிவு ஐம்புலனுடனே நான்றதாகி நெறியறியாதுற்ற நீராழம் போல். நம்ம அறிவு அப்படியப்பட்ட அறிவு தான், இந்த ஐம்புலனுடன் சேர்ந்து 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 நெறியறியாதுற்ற நீராழம் போல் அங்கே போய் கிடந்து அதனுடைய அழற்சியிலே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், இதற்கு விடுபடவே தெரியாது. எப்போ அது விடுபடும்னா, அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல அந்த அறிவு அழிந்தால்தான் குறியறிவிப்பான் குருபரணாமேன்னர். சத்குரு வந்து உங்களுக்கு வந்து குறி அறிவிக்கணும்னா உங்களுடைய அறிவை நீங்கள் அழுத்தி இருக்க வேண்டும், உங்களுடைய அறிவை செயல்படாமல் வைத்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் சத்குருவுடைய வியாபகத்தன்மை நமக்குள் திணிக்கப்படும். ஏன்னா நாமோ செய்திகளை வந்து கேட்கும் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் இதுக்குள்ளே வரணுன்றது தான் நான் சொல்ல வர தகவல்.
ஏனென்றால் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலாகப்பட்டது அனுபவத்திற்குண்டான நூல். பெருமானுடைய முன்னிலையில் சொல்கிறேன், இந்த விநாயகர் அகவல் முடியும் முன் வந்து கேட்கக்கூடிய அத்துணை அன்பர் பெருமக்களுக்கும் விநாயகர் அனுபவத்தை பெருமான் வழங்க வேண்டும் என்பது தான் அத்துணை பேருடைய எண்ணம். அப்படி இயலவில்லை என்றால் அதற்குண்டான முயற்சியிலாவது நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும். அத்தகைய ஒரு மேன்மையான அனுபவம் தான் விநாயகர் அனுபவம். ஏனென்றால் நாம் பார்க்கக்கூடிய அத்துணை மூர்த்தங்களும், வெளியே வழிபடக்கூடிய திருக்கோயிலில் வழிபடக்கூடிய அத்துணை மூர்த்தங்களும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய மூர்த்தங்கள் தான். எதுவுமே புறப்பொருள் கிடையவே கிடையாது. நம்முடைய அருளாளர்கள் வந்து எதையும் வந்து நமக்குள்ளில்லாத பொருளை வெளியே வைத்து அமைக்கவே இல்லை. நீங்கள் திருமாலாக எடுத்தாலும் சரி, பிரமனாக எடுத்தாலும் சரி, விநாயகராக எடுத்தாலும் சரி, முருகப்பெருமானாக எடுத்தாலும் சரி, எந்த மூர்த்தத்தை எடுத்தாலும் அவை அத்துணை மூர்த்தமும் அனுபவமாக உங்களுக்குள்ளேயே தோன்ற வேண்டிய மூர்த்தங்கள். அவை அப்படி உங்களுக்கு அனுபவப்படாமல் உங்களால், இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப இதுவாக கேட்கக்கூடிய அந்த வீடு பேர், சைவ சித்தாந்தம் படித்தால் அத்துணை பேருக்கும் தெரிந்த பல வார்த்தைகள், முக்கியமான வார்த்தை, நாம் விழைவது வீடு பேரு. அந்த வீடு பேரு என்பது எத்துணை தூரம் நமக்கு தள்ளி இருக்கு. அதற்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயலிலாவது நாம் அனுபவப்பட்டிருக்கிறோமா? ஒன்றும் இல்லை, முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்றோம். இந்த சண்முகம் என்றால் என்ன? இப்போ விநாயகர் என்பதை நாம் சற்று ஏற்கனவே சிந்தித்ததால் நான் இப்போ முருகப்பெருமானை சொல்கிறேன். ஏதோ ஆறு தலையுடைய முருகப்பெருமான், அவர் வந்து தாமரையில் பிறந்தார், இது போன்ற கதைகளிலே தான் இருக்கும். ஆனால் ஆறு தாமரை என்பது என்ன? ஆறு ஆதாரங்கள், மூலாதாரம் முதற்கொண்டு மணிபுரம், சுவாதிட்டானம், அநாகதம், கண்டம், ஆஞ்சி, இந்த ஆறு ஆதாரத்திலையும் தாமரை மலர்கள் இருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லை? முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆதாரங்கள் என்றால் என்ன, அவத்தை என்றால் என்ன? கீழாளவத்தை மேலாளவத்தையெல்லாம் நம்ம படிக்கிறோம். அவத்தை என்றால் நம்முடைய ஆன்ம நிலை, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்ம அறிவின் நிலை வந்து நம்முடைய புருவ மத்தியிலிருந்து மூலாதாரத்திற்கு வருதல் உறங்கும் பொழுது, இது கீழாளவத்தை. திரும்பி உறக்கத்திலிருந்து நம்ம நினைவுக்கு வருகிறோம்னா அது மேலாளவத்தை. கீழிருந்து மேலே புறப்பட்டு உங்களுடைய மத்தியில் வந்தால் காலையில் நம்ம விழிக்கிறோம். இது வந்து தன்னிச்சையாக நடைபெறுவது, அது வந்து உங்களுடைய கண்ட்ரோல்லே இல்லாமல் போகிறது வர்றது. இதை வலிந்து நீங்கள் மேலே தூக்க விழைந்தால் அது ஆதாரங்களை கடத்தல். இதை விட ஒரு மிகப்பெரிய விஷயமே வேண்டாம். இப்போ இந்த ஆறு ஆதாரங்கள் என்று சொல்லக்கூடியது, முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இதழுடைய தாமரை நான்கு, மணிப்பூரகம் ஆறு, அதன் பின்பு எட்டு, பத்து, பன்னிரெண்டு, பதினாறு, மத்தியில் இரண்டு. இதுதான் இந்த தாமரையின் என்று சொல்லக்கூடிய அந்த மலர்களில் இருக்கக்கூடிய இதழ்களின் எண்ணிக்கை. இந்த ஒரு ஒரு ஆதாரத்திலும் ஒரு ஒரு ஒலி இருக்குது. ஒலி என்று நான் சொல்லுவது மெல்லிதம், அதாவது லைட்டு. அந்த ஆறு ஒலிகளை நீங்கள் பெற்றால் உங்களுக்கு ஏற்படக்கூடியது தான் சண்முக அனுபவம். அப்படி பெறும்பொழுது உங்களுடைய நெற்றி பொட்டிலே அறுவகை திரட்சி கொண்ட ஒரு மணி தோன்றும். ஒளிமயமான பிரகாச மணியாகப்பட்டது உங்களுடைய புருவ மத்தியிலே தோன்றும். இதுதான் சண்முகத்தூலம். அப்படி பெற்றால்தான் முருக அனுபவம். மேலும் அநாகதமாக முருகப்பெருமானை கூறுவது, இன்னும் நாடியில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அறுதலை கொண்ட நாடியாகப்பட்டது உங்களுடைய இருதயத்தின் இடது பக்கத்திலே உண்டு. அது வந்து ஒரு வகை சண்முக தரிசனம். இதுதான் குகன், குகைக்குள் இருக்கக்கூடிய ஆன்மையின் நிலை இது. இதை வைத்து தான் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்ததாக மத்தி, அதற்கு அடுத்ததாக உங்களுடைய ஈரட்டு நிலை. அவை பிராட்டி சொன்ன ஈரட்டு நிலையும் எனக்கு அருளி. ஈரட்டு நிலையாகப்பட்டது மூலாதாரம் தொட்டு, அதிலே பிரதிட்டை கலை தொட்டு உங்களுடைய பிரம்மரந்தரத்திலே இருக்கக்கூடிய உண்மனை என்ற சக்தி ஒன்று உண்டு.
இந்த 16 சக்தியும் இந்த ஆன்மாவை மூலாதாரத்தில் இருந்து சுவாதிட்டான மணிபூரகம், அநாகதம், கண்டம், ஆஞ்ஞை, ஆஞ்ஞை தாண்டி சகஸ்ராரம், சகஸ்ராரத்தில் இருந்து அநாகதம், அநாகத என்று சொல்லக்கூடிய சக்தியின் வழியாக மேலாக இருக்கக்கூடிய 16வது சக்தியான உண்மனை. இந்த உண்மனை சக்திக்கு நீங்கள் உங்களுடைய ஆன்ம நிலை வந்தவுடனே ஆன்மாவாகப்பட்டது பரிபூர்ணமாக கருவிகள நுகர்ச்சியிலிருந்து விடுபட்டு அறிவு நிலை எய்தி முழு அறிவு நிலை வியாபகத்தன்மையுடன் சாந்தி தன்மையில் இருக்கும், அமைதித்தன்மையில் இருக்கும். அங்கு இருந்து இந்த ஆன்மாவை மேலே இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிக்கு தள்ளக்கூடிய சக்தியின் பெயரை உண்மணி. இதை தான் சொல்லும்பொழுது அவர் சொன்னார், அருணகிரியார், தாயுடன் சென்று தாதையுடன் கூடி தாயை பிரிந்து ஏயுமதே நிட்டைனர் கச்சியே கம்பனேன் முடிக்கும்பொழுது. அப்போ இத்துணை தூரம் சக்தியினால் நாம் உந்தப்பட்டால்தான் திருவடி நிலை என்று சொல்லக்கூடிய துவதச அந்த பெருவழியில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை நம்மால் தரிசிக்க முடியும். இது அத்துணைக்கும் காரணம் எது, இது அத்துணைக்கும் உருவ வழி வெளிப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமரை தான். இது எந்த யோக நூலில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க, மூலாதாரத்திற்கு எத்தனை இதழ் தாமரை, அதற்குண்டான அதிதேவர் யார், மூலாதாரத்து அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நான்கு இதழ் தாமரை, அதிதேவர் விநாயகப் பெருமான், அதன் பின்பு இருக்கக்கூடிய பிரமன் நிலை அதற்குண்டானது ஆறு, அதற்கொடுத்தது திருமால் நிலை, எது தொப்புள் குடியில் இருக்கக்கூடிய திருமால் நிலை, அதற்கடுத்ததாக இருக்கக்கூடிய நம்முடைய முருகப்பெருமான், அதற்கடுத்ததாக இருக்கக்கூடிய மாகேஸ்வரன், அதற்கடுத்ததாக இருக்கக்கூடிய சதாசிவ திருமேனி, இவங்கெல்லாம் இந்த ஆதாரத்தினுடைய ஒவ்வொரு அதிதேவர்கள். இந்த தேவர்களுக்கு உண்டான உங்களுடைய அனுபவ வெளிப்பாடு ஒன்று உண்டு. அதனுடைய விழிப்பு நிலையில் உங்களுடைய ஆன்மா இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த ஆன்மா அனுபவிக்கக்கூடிய நிலை தான் இந்த இதழ் தாமரை. இதை தான் சகசிராரம் என்று சொல்லக்கூடிய துவதச அந்த பெருளில் 1000 இதழ் தாமரையில் பெருமானுடைய திருவடி இருப்பதாக சொல்கிறார்கள். அத்துணைக்கும் அடிப்படை தாமரை இதழ்கள். அதனால்தான் பூவின் கருங்கலம் பொங்கு தாமரைன்னாங்க. தாமரை என்பது அத்துணை மேன்மையான மலர், உங்களுடைய ஆதாரங்களை குறிக்கக்கூடிய மலர். இத்துணை தூரம் சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுடைய நிலைப்பாடை இந்த நிலையோடு தான் நம்ம போய் வணங்குறோமா, இந்த அனுபவத்துக்காக விழைந்து முருகப்பெருமானை வணங்குறோமா? இந்த புருவ பூட்டு உடைக்கவில்லை என்றால், லலாட பிந்து என்று சொல்லக்கூடிய இந்த புருவ பூட்டு உடைக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் ஏற்படாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது அல்ல 3வது தீக்கிலேயே நடக்கப்பட வேண்டிய ஒன்று சர்க்குருவால், சத்தியமாக நடக்கும். நான் ஏதோ பொத்தாம் பொதுவாக வந்து மேடைக்கு பேசணுமேனு பேசலை, ஒரு சில விஷயங்கள் அனுபவத்தின் வாயிலாக தான் இத்துணை தூரம் திறத்தன்மையுடன் நம்மளால் சொல்ல முடியும். அந்த வகையில் வந்து இந்த புருவமத்தி என்பது உடைக்கப்படவில்லை என்றால் ஐம்புல நுகர்வில் இருந்து நாம் விடுபடுவது மிகவும் கடினம். இன்னும் சொல்லப்போனால் இந்த புருவ பூட்டு உடைத்தால் உங்களுக்கு வந்து எத்துணை தூரம் அறிவு விளங்கும் என்பதற்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 400 கோடி புத்தகத்தை 1000 பிறவிகளில் படித்தால் ஏற்படக்கூடிய அனுபவம் லலாட பிந்து என்று சொல்லக்கூடிய புருவமத்தி உடைக்கப்பட்டால் நடைபெறும். இது சத்தியம். நான் சொல்வது எதுவுமே வந்து என்னுடைய சொந்த கதை கிடையாது, சொந்த தகவல் கிடையாது, ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆசிரியர்கள் மற்றும் நூல்களை வைத்த அதனுடைய அடிப்படையில் நீங்கள் கேட்டிங்கன்னா இதற்குண்டான பைபிளோகிராஃபி, எங்கிருந்து இந்த தகவலை பெற்றேன் என்பதற்குண்டான அத்துணை சான்றுகளையும் நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றேன். அப்போ 400 கோடி நூல் 1000 பிறவி படித்தால் ஒரு அனுபவம் ஏற்படக்கூடிய அந்த அனுபவத்தை ஒரே ஒரு சர்க்குருவினால் உங்களுடைய புருவமத்தி விளக்கப்பட்டால் பெறும் என்றால் அது எத்துணை தூரம் பெரிய அனுபவம் அது. அப்போ அத்துணை தூரம் பெரிய அனுபவத்தை பெறால் ஒழிய உங்களுடைய புலநுகர்ச்சியாகப்பட்டது விடுபடாது. அப்போ அதற்குண்டான முயற்சியில் நாம் இறங்க வேண்டாமா? அப்போ அத்தகைய சர்க்குரு வாய்க்கப்படணும்னா நம்மை எவ்வாறு நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்? ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா
ஒரு நல்ல செய்தியை கேட்கும்பொழுது இருக்கக்கூடிய என்னுடைய மனநிலை அதே கன்சிஸ்டன்சியோடு இந்த லைஃப் ஃபுல்லாக இருக்கா? எனக்கு இந்த கேம்பஸில் இருக்கும்போது இருக்கக்கூடிய என்னுடைய மனமாகப்பட்டது சுத்த நிலையில் இருக்குது. ஆசிரியர் சொல்லக்கூடிய அத்துணையும் எனக்கு வேணும்னு தோணுது. இந்த உலகம் அத்துணையுமே மயக்கமாக ஏற்கப்பட்டது தான், இதிலிருந்து நான் விடுபட நினைக்கிறேன்னு தோணுது. ஆனால் இந்த இதை விட்டு கொஞ்சம் வெளியே போன உடனே புறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செய்திகள் என்னை பாதித்தால் உடனே என்னுடைய நிலையாகப்பட்டது கீழே தள்ளப்படுகின்றது. அதற்கு காரணம் என்னென்னா விழைதலில் இருக்கக்கூடிய செறிவு. அப்படி விழைதலில் இருக்கக்கூடிய செறிவு நமக்கு முன்னமே அதிகமாக இருந்தால் என்றோ நாம் வந்து குருவை தேடி தேடி நாம் விழைந்திருப்போம், அலைந்திருப்போம். அலைந்து சென்றால் குருவை பார்க்க முடியாது. ஆனால் நீ அலைகிறாய் என்று பெருமானுக்கு தெரிந்தவுடன் அவர் அனுப்பி வைப்பார். அவர் அனுப்பி வைக்கப்பட்ட குரு உங்களுக்கு தீக்கை செய்து வைப்பார். தீக்கை வந்து நாம் யாரிடம் போய் கேட்கவே வேண்டாம், ஆசிரியர் வலிந்து வந்து நீ வாங்கிக்கோன்னு சொல்வார் தீக்கை. இது சத்தியமான உண்மை. நம்முடைய ஆன்மாவாகப்பட்டது பக்குவப்பட்டு விட்டால் அதன் பின்னும் ஒரு நொடி கூட பெருமான் தாமதிக்க மாட்டார். உடனே அதற்குண்டான நிலைப்பாட்டுடைய குருவை அழைத்து வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரால் உங்களுக்கு தீக்கை பிரித்து வைப்பார். அத்தகைய மேன் ஏனென்னா இதெல்லாம் வந்து இதை வந்து மேலெழுந்தாவது நாம் பார்க்கக்கூடாது. உண்மையாக ஆன்மார்த்தமாக என்னுடைய உள்ளமாகப்பட்டது எத்துணை தூரம் இதில் ஈடுபாடு கொண்டுள்ளது என்பது தான் விஷயம். நான் உண்மையாகவே இந்த உலக போகத்தில் இருந்து இருக்கக்கூடிய இதிலிருந்து கழல விரும்புகிறேனா? இதை நாம் முதல்ல ரொம்ப கிளியராக கிறிஸ்டல் கிளியராக நாம் சரி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பத்தியிலாவது நாம் வந்து வெளிக்காக இல்லாமல் உள்முகமாக உண்மையாக இருத்தல் நலம். ஏன்னா இதில் இழப்பது வந்து அடுத்தவர்கள் அல்ல, பக்தி என்பது அடுத்தவர்களுக்காக அல்ல, இது நமக்காக, நம்முடைய ஆன்ம பலத்திற்காக, நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்குண்டானது இந்த பக்தி. அப்போ இந்த பக்தியில் உண்மையான நிலைப்பாடு என்பது என்னுடைய சுய முன்னேற்றம். இந்த சுய முன்னேற்றத்திற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்பது முதல் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுடன் திருக்கோயிலுக்கு சென்று அந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய உருவத்தை நீங்கள் வழிபட்டால், அதான் சொல்லும்போது சொன்னாங்க, ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும். அப்படி உருவத்தை நீங்கள் கண்டால் அந்த உருவத்திற்குண்டான அனுபவ விளக்கம் என்று என்ன என்பதை தக்க ஆசிரியர் மூலமாக உங்களுக்கு பெருமான் தெரிவிப்பார். அவ்வாறு நாம் அனைவருக்கும் அமைக்கப்பட்டது தான் இந்த விநாயகர் அகல் பற்றிய ஒரு சத்விசாரம். இதற்காக தான் நான் இத்தோம் ஏனென்றால் இந்த விநாயகர் அகவல் சத்விசாரம் நமக்கு வந்து நிறைவடையும் முன் ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டிலாவது விநாயக பெருமானிடம் நாம் சென்றிருக்க வேண்டும். ஒன்று, உண்மையாகவே மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விழிப்பு நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னா புலன்நிகரிலிருந்து ஓரளவுக்காவது விடுபட வேண்டும். அப்படி இல்லைன்னா அதற்குண்டான முயற்சியாகிய பயிற்சியாவது மேற்கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா அந்த உருவ அமைப்பு என்பது சாதாரணமாக ஒன்றும் இல்லை. பேழை வயிறும் பெரும்பாறக்கோடும் சொல்கிறோம். பேழை வயிறும்னா என்ன? அதற்கு ஆசிரியர்கள் எழுதும்பொழுது பெட்டி போன்ற வயிறுடையவர், பேழை வயிறுனா குண்டு வயிறு உடையவர்கள். இந்த குண்டு வயிறு எப்போங்க வரும்? அத்துணை நுட்பம் அடங்கிய செய்தி அது. ஒரு வயிறு வந்து உப்பசமாகணும்னா என்ன பண்ணணும்னா கும்பிக்கணும். கும்பிச்சா என்ன ஆகுன்னா மூச்சு நின்று போகும். மூச்சு நின்று என்ன ஆகுன்னா பேச்சு நின்று போகும். பேச்சு நின்று ஆகுன்னா மன ஓட்டம் நின்று போகும். மன ஓட்டம் நின்று போனால் என்ன ஆகுனா ஐம்புலன் வேலை செய்யாது. ஆயுள் நீளம் பெருமானிடம் செல்லலாம். அப்போ பேழை வயிறு என்பது நமக்கு சொல்ல தருவது என்னன்னா கும்பித்தல் நிலைப்பாடு. அப்போ அந்த கும்பித்தல் நிலைப்பாட்டிற்கு நாம் செல்ல வேணும். அகவலை 1000 முறை ஓதுவதை விட அகவல் இருக்கக்கூடிய ஒரு செய்தியேனும் நாம் பின்பற்ற வேண்டும் என்பது தான் இந்த நிகழ்வினுடைய அடிப்படை கருத்து. இது அகவலுக்கு மட்டுமல்ல, திருமந்திரமாக இருந்தாலும் திருவாசகமாக இருந்தாலும் தேவாரமாக இருந்தாலும் எத்துணை தான் நாம் படித்தாலும் அதில் இருக்க திருக்குறளில் கூட சொல்லுவாங்க 1330 வேண்டாம், ஒரு குறளுக்கு வாழ்ந்தால் போதும்.
வாழ்க்கை செம்மையாகிவிடும். அதனால் பல தகவல்களை கேட்பதை விட கேட்ட தகவல்களை நாம் உள்வாங்கி அதை அனுபவத்திற்கு கொள்ள விழைய வேண்டும். ப்ராக்டிக்கலாக அதை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு இந்த சமயம் என்னும் நிகழ்வில் நுழைந்தால் அதற்குண்டான அத்துணை அமைப்பையும் பெருமான் செய்ய காத்திருக்கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அதை கூறி இந்த விநாயக பெருமான் என்ற இந்த உருவத் திருமேனியை வழிபடுதல் எவ்வாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகர் அகவல் நூலை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். இந்த பாயிரம் என்ற பகுதி இல்லாததால் இந்த நூலை பற்றி இருக்கக்கூடிய பொருளுண்மை, பொருளுண்மை என்பது விநாயக திருமேனி செம்பொருள். அந்த விநாயக திருமேனி என்பது எவ்வகை உருவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னென்னா வலது பக்க பெருவிரல் இருந்து புறப்படக்கூடிய நாடியாகப்பட்டது, இடுப்புக்காக குறுக்க பாய்ந்து மேலும் வந்து கழுத்துக்காக குறுக்க பாய்ந்து உங்களுடைய மூளையில் சேர்ந்து டெர்மினேட் ஆகுது. அதே போன்று இடது பக்கம் இருக்கக்கூடியது குறுக்காக பாய்ந்து குறுக்காக பாய்ந்து இப்படி சேருது. ஏதா நீங்கள் நடுகல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டு நாகப்பாம்பு ஒன்றோடு ஒன்று பிணைந்து சேருவது போல் ஒரு அமைப்பு இருக்கும். அந்த நாகப்பாம்பு சேரக்கூடிய இடத்திலிருந்து நம்ம மனித உடலில் இருக்கக்கூடிய மூளைக்கு பின்னம் இருக்கக்கூடிய ஒரு நாடி ஒன்று இருக்குது. அந்த நாடிக்கு பெயர் சுழுமுனா என்று பெயர். இந்த சுழுமுனாவுடைய உண்மை தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா சுழிமுனை என்று பெயர். இந்த சுழிமுனை என்றால் இந்த மூளையினுடைய பின்பக்கத்தில் இருந்து உங்களுடைய தண்டுவடம் நோக்கி தடிமனாக இருந்து மெலிதாக வந்து உங்களுடைய மூலாதாரத்தை தொட்டு நிற்கும். இதை பார்த்தீங்கன்னா தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு தான். இந்த சுழுமுனாவில் தான் உங்களுடைய ஆன்ம அறிவாகப்பட்டது கருவி கலன்களுடன் சேர்ந்து நுகர்ச்சிக்கு ஆளாகி இந்த வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கின்றது நாம் பார்த்தோம். இப்போ நான் சொன்ன செய்தியை அப்படியே உங்களுடைய கண் முன்னாடி வைத்து பார்த்தீங்கன்னா அந்த நாகப்பாம்பு பிணைந்தது போல வைத்து உங்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை என்று சொல்லக்கூடியதை முன்னாடி வைத்தீங்கன்னா அது உங்களுடைய தும்பிக்கை போன்றிருக்கும் யானைக்கு. இது பின்னாடி இருந்த அந்த இரண்டு பெருக்கள் இருக்கு இல்லைங்களா, இது வயிறாகவும் இது முகமாகவும் தோற்றமளிக்கும். அத்தகைய உருவகத்தை நீங்கள் உள்ளே காண வேண்டும் என்பதுதான் விநாயக திருமேனியுடைய அமைப்பு. இதற்காகத்தான் விநாயக திருமேனி அமைத்து இதை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கன்னு முதல்ல சொன்னாங்க. இதை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய வடகலை பிங்கல், இடகலை பிங்கலை, அதன் பின்பு இருக்கக்கூடிய சுழிமுனை. அப்படி சரி, இது தெரிஞ்சிடுச்சு. இந்த விநாயகர் இது எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா இந்த கருவிகலன்களுடன் சேர்ந்து ஏறி இறங்குது இல்லையா இந்த சுழுமுனையில், அந்த மாதிரி கருவிகலன்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதை பல பேர் உபயோகப்படுத்தாமல் தான் போகிறோம் நாம். அந்த ஆற்றலை உபயோகப்படுத்துவதற்கு ஒரு சுத்த சூடு தேவை. சுத்த சூடு என்பது உடலில் இருக்கக்கூடிய சூட்டை நீங்கள் வந்து உலகாயுதமாக செலவு செய்தால் அது அசுத்த சூடு. இது கீழ்முக நோக்கு. மேல்முக நோக்காக நீங்கள் இந்த சூட்டை பிரயோகப்படுத்துனீங்கன்னா அது சுத்த சூடு. அது எப்போனா உங்களுடைய உணர்வு, அதாவது இன்புட் மற்றும் அவுட்புட், உங்களுடைய புலன்களின் வாயிலாக பெறக்கூடிய செய்திகளை உங்களுடைய உடல் எவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணுதோ, உணர்ச்சியாக வெளிப்படுத்துதோ, இதை இரண்டையும் மறித்தலாகப்பட்டது இடுப்பில் நிகழும். அப்படி நிகழ்ந்தால் இந்த நிகழ்வின் காரணமாக ஒரு சூடு வரும். இந்த சூட்டின் வாயிலாக இங்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்ம நிலையாகப்பட்டது கருவிகலன்களிலிருந்து விடுபட்டு மேல் நோக்கி செல்லும். இதுதான் ஊனில் உயிர்ப்பை உருக்கி உன்சுடர் ஏனை வழிதிறந்து ஏத்துவார்க்கு இடர் ஆணகெடுப்பன அஞ்செழுத்துமே அப்படின்னா, இந்த இடராகப்பட்டது இந்த கலன்களினால் ஏற்படக்கூடிய இடரில் இருந்து உங்களை விடுவித்து செல்லக்கூடிய, அதனால்தான் விநாயக பெருமானை இடர்கலையும் கணபதினாங்க. இடர்கலையும்னா உங்களுடைய மேலான அனுபவத்திற்கு இடராக இருக்கக்கூடிய புலன் நுகர்விலிருந்து உங்களை விடுவிக்க வைக்கக்கூடிய அற்புதமான அனுபவத்தை விநாயக திருமேனி உங்களுக்கு கொடுக்கும். அத்தகைய விநாயக திருமேனி என்பதுதான் இந்த விநாயகர் அகவலில் பொருள் உண்மையாக வைக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை நாம் எழுதினவங்களை பற்றி சிந்தித்தோம். அகவலில் பண்ண அவை பிராட்டி வந்து மூன்று அவை பிராட்டி இருக்காங்க. ஏறக்குறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிமு மூன்றாம் நூற்றாண்டில் ஒரு அவை, அவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய நூல்லாம் பண்ணவங்க. அதற்கு அடுத்ததாக எட்டாம் நூற்றாண்டில் இருந்தவங்க.
அவங்க தான் அகவல் மற்றும் இதை பண்ணவங்க. அதற்கு அடுத்து 12வது நூற்றாண்டில் இருக்கவங்க வந்து ஆத்திச்சூடி மற்றும் கொன்றை வேந்தன் போன்ற நிலைப்பாடை பெற்றவர்கள் நாம் சிந்தித்தோம். அந்த வகையில் நூலாசிரியர் மற்றும் பொருள் உண்மையை தெரிந்து கொண்டு இன்றளவில் நாம் வந்து நூலுக்குள் செல்ல விழைகிறோம். இந்த நூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமானுடைய திருமேனியை அவங்க வந்து சொல்கிறாங்க. அனுபவ விளக்கமாக விநாயகர் திருமேனி என்பது எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் இந்த நூலில் 72 லைன் வரிகள் இருக்கின்றது. இந்த 72 வரியில் 1-15 வரை பெருமானுடைய உருவகத்தை அம்மா சொல்லியிருக்காங்க, பாட்டி சொல்லியிருக்காங்க. அதன் பின்பு உங்களுக்கு வந்து இந்த 16வது வரியிலிருந்து 23வது வரி வரைக்கும் சர்க்குரு தரிசனம், குரு வந்து உபதேசித்தல் நிலைப்பாடு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 24வது வரியிலிருந்து 72வது வரி வரை செயல்முறை விளக்கம். இதுதான் அடிப்படை, இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேணும். சைவ சித்தாந்த சாத்திரத்தில் கூட நீங்கள் சிவஞான போதம் பார்க்கும்பொழுது இலக்கணம்னு 3 சூத்திரம் பேசுது. பதி இலக்கணம் பேசுது, பசு இலக்கணம் பேசுது, பாச இலக்கணம் பேசுது. சரி, தெரிஞ்சுக்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு தெரியும், இதை வச்சு என்ன பண்ண போகிற? அதற்கு தான் சாதனம்னு கொடுத்தாங்க. சாதனம்னா என்ன? நீ செய்ய வேண்டிய கிரியைகள். இந்த கிரியைகளை செய்யாமல் இங்கே சொல்ல வந்த விஷயத்துக்குண்டான பொருள் உங்களுக்கு புரியாது. பதி என்றால் உயர்ந்த பொருள், பசு என்றாலும் உயர்ந்த பொருள், ஆனால் குற்றத்திற்குள் இருக்குது. இந்த குற்றத்தை களைவது எப்படின்னு சொல்லக்கூடியது தான் சாதனம். அப்போ அந்த சாதனத்தெல்லாம் படிப்பதோடு நிறுத்திவிட்டு என்ன பயன்? அந்த சாதனத்தில் இறங்க வேணும். அந்த சாதனத்தில் இறங்கினால் என்ன வரும்னா அணைந்தோர் தன்மை வரும். என்ன அணைந்தோர் தன்மை? நம்ம இந்த சாதனம் பண்ணோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? அற்புதமான ஆனந்தத்தில் இருக்கலாம். நாம் சற்றே முன் சொன்னமே, அற்புதமான நிலை இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, பின் நின்று வருமோ, துன்று மல மாயை வென்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். அற்புதமான நிலைப்பாடு. எத்தனை பெரிய செல்வந்தர் ஒன்றும் இல்லைன்னு விட்டு போய் உட்கார்ந்தார, சும்மா தானே உட்கார்ந்தார். அப்போ அந்த சும்மா இருத்தல் எவ்வளோ பெரிய நிலைப்பாடு இருக்குது. ஆனால் நாம் இன்னும் எவ்வளோ இன்பம் இருக்குது, இன்பம் இருக்குதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இல்லாமல் அது போன்ற மிகப்பெரிய இன்பத்தை நாம் அனுபவித்திற்குண்டான ஆரம்ப நிலையாக சாமி இது நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த அகவலில் இருக்கக்கூடிய அகவல் பாவை பற்றி நம்ம நிலைமண்டல ஆசிரியப்பான்னு பார்த்தோம். அந்த அமைப்பிலே தான் அதை படிக்கணும். அந்த வகையில் முதல் வரியாக சீத களப செந்தாமரைப்பும் பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப. இன்னும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம நிறைய வந்து ஏட்டில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து அழ கெரிப்பன்னு இருக்கும். ஆனால் வளர்ந்து அழ கெரிப்பன்றது வந்து புணர்ச்சி விகுதியின் காரணமாக அதை பிரித்து எழுதியிருப்பாங்க. ஆனால் அது போன்றல்ல, ஒவ்வொரு முறை நாம் உச்சரிக்கும் பொழுதும் வளர்ந்து அழகு எரிப்ப அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். ஏன்னா அழகு எரிப்பனா எரித்தல் என்றால் வீசுதல் என்று பொருள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யோகம் சார்ந்து தான் வந்து நமக்கு சாமி இதை வந்து முழுமையாக சொல்லியிருக்காங்க. யோகம் சாராத விஷயம் அகவலில் எதுவுமே இல்லை. அந்த நிலைப்பாட்டோடு பார்க்கும்பொழுது சீத களப அப்படின்னு நீங்கள் அந்த முதல் 2 சொல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீதம் என்றால் குளிர்ந்த, களபம் என்றால் மேன்மையான வாசனை திரவியங்கள் உடைய அப்படின்னு நாம் பொருள் பண்ணலாம். இந்த வாசனை திரவியங்களை பெருமான் முழுவதும் பூசுதல் வந்து பெருமானுடன் இருக்கக்கூடிய 6 உபச்சாரத்தில் 1 உபச்சாரம் வாசனை திரவியங்களை பூசுதல். இதற்கு பெயர் வந்து லேபனம்னு பெயர். லேபனம் இல்லைனா சுகந்தம்னு நமக்கு மருதூர் படலத்தில் சொல்லியிருக்காங்க, பேரூர் அறநெறியில். அந்த செய்யுளில் தான் வந்து இந்த லேபனம் பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லேபனம் அப்படின்னா என்னென்னா, நமக்கு கிடைக்கதற்கரிய ஒரு பொருட்கள் இருக்கு இல்லையா, வாசனை திரவியங்கள். இப்போ நம்ம வந்து புணுகு, கோரோசனை மற்றும் பச்சை கற்பூரம், அது போன்ற வாசனை திரவியங்கள் முழுவதுமாக அரைத்து பெருமான் மீது சாற்றுதல், இது ஒரு வகையான உபச்சாரமாக சொல்லியிருக்காங்க. சீத களப செந்தாமரைப்பூம் அப்படின்னா, இத்துணை தூரம் வாசனை பொருந்திய
ஒரு கலவையை பெருமானுடைய திருவடி முழுமையாக சாற்றி, எந்த மாதிரி செந்தாமரை பூம்பாதத்தில் சாற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் சாற்றி இருக்கின்றதான். அம்மா பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஐயா கூட கேட்டிருந்தாங்க, இதில் கோரோசனை அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது லேபனத்தில், கோரோசனைனா என்னன்னு கூட ஒரு ஆசிரியர் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு அன்பர். கோரோசனை என்றால் அது வந்து மாட்டில் இருக்கக்கூடிய பித்தப்பையில் இருக்கக்கூடிய ஒரு செடிமெண்டேஷன். அது அந்த செடிமெண்டேஷனுக்கு வந்து அத்துணை தூரம் மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் இருப்பதாக சித்தர் பாடல்களில் சொல்கிறாங்க. வியாழன் வெள்ளி நெய்யுடனும் திங்கள் செவ்வாய் பாலுடனும் மற்றும் சனி ஞாயிறு தேனுடனும் சேர்ந்து இதை இந்த மாட்டுடைய இந்த இதிலிருந்து பெறக்கூடிய இந்த இதை வந்து திலகமாக வைப்பவர்களுக்கு தேவர்களும் வசமாவார்கள் அப்படின்னு ஒரு சித்தர் பாடல் சொல்லுது. அந்த சித்தர் பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த கோரோஜனை எடுத்து நீங்கள் தேனில் குழைத்து நீங்கள் திலகமாக இட்டுக்கொண்டு சென்றால் உங்கள் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் வசியப்படுவார்கள். ஏன்னா வந்து இந்த வசியம் வந்து உங்களுடைய சித்தியில் ஒரு வகையில் வரக்கூடியது தான். இதை ஏன் எடுத்து நீங்கள் சாத்தணும்னா, நாம் எடுத்த உன்னுடைய நம்மளோட மனமாகப்பட்டது ஒருங்கும் நிலைக்கு செல்லாது. இது போன்று கலவைகளை வந்து பெருமானுடைய திருவடியில் சாற்றினால் உங்களுடைய இச்சையினாக இல்லைனாலும் வேறு இச்சை, அதாவது தன்னிச்சையாக உங்களுடைய மனமாகப்பட்டது பெருமானுடைய திருவடியை சென்று சேரும். அப்படிக்காக இந்த அமைக்கப்பட்டது வந்து அந்த லேபனம்ன்ற முறை. இது போன்ற வாசனை திரவியங்களை வந்து பெருமானுடைய திருவடி முழுவதும் அவருடைய திருமேனி முழுவதும் வந்து சாற்றி இருந்தால் உங்களுடைய நுகர்ச்சியில் உங்களுடைய புலன் நுகர்வில் காரணமாக மனமானது ஈர்க்கப்பட்டு அதையே சாரக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அதற்காக தான் இந்த உபச்சாரத்தில் என்ன எதுவுமே சாமிக்கு தேவையில்லை. உண்மையாக சொல்லப்போனால் பூசைன்னு செய்கிற நாம் எந்த விடயமும் சாமிக்கு அடிப்படையாக தேவையே இல்லை. நாம் செய்யக்கூடிய அத்துணை கிரியையின் வாயிலாகவும் ஏதேனும் ஒரு அனுபவத்தை நமக்கு சாமி கொடுக்க நினைத்தால் அதன் வாயிலாக செய்வது தான் கிரி. அப்போ லேபனம் என்று சொல்லக்கூடிய இந்த சுகந்தத்தை எடுத்து கொண்டு போய் நம்ம பெருமானிடம் சாற்றுவது நமக்காகத்தான். இந்த வாசனையிலாவது ஈர்க்கப்பட்டு இந்த ஆன்மாவாகப்பட்டது சற்று நேரம் வந்து நம்ம பெருமானியோட திருவடிக்கிட்ட நிற்காதா, அதுதான் அதனுடைய அடிப்படை. அப்போ சீத கலவை செந்தாமரை பூம்பாதம், செந்தாமரை போன்ற பூம்பாதம். ஏங்க எத்தனையோ மலர் இருக்கும்பொழுது வந்து தாமரையை வந்து இவங்க வந்து பூம்பாதமாக சொன்னாங்கன்னா, உங்களுடைய ஒரு ஒரு திருமேனி வழிபாடும் ஒரு ஒரு திருமேனியினுடைய அனுபவமும் தாமரை மலரின் வாயிலாகத்தான் ஏற்படும். இதை தான் நான் முன்னமே ஆறு ஆதாரத்திற்குண்டான வாய்ப்பாகவும் சொன்னேன். மூலாதாரத்தில் இருக்கக்கூடியது நான்கு இதழ் தாமரை. அப்போ நான்கு இதழ் தாமரை அவிழ்ந்து அதில் இருக்கக்கூடிய ஒளி தோன்றினால் உங்களுக்கு முதல் அனுபவம். அப்போது ஒளி தோன்றுதல் என்பது முதல் அனுபவம் போன்றே பாதாதி கேச வருணையில் பெருமானை திருவடி நோக்கி நாம் பார்த்தா அனுபவத்தின் முதற்படி வந்து திருவடி. ஆகையால் அதை செந்தாமரையில் தோன்றுவதால் பெருமானுடைய பாதத்தை செந்தாமரை பூம்பாதம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் இது இலக்கிய நோக்கில் ஏன் சிகப்புன்னு வைத்து பார்த்தவையான, அதுக்கு அருணகிரியார் முதற்கொண்டு பல ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. ஏன்னா வந்திருக்கக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் யார் யாரெல்லாம் பக்தியின் பார்ப்பட்டு அவருடைய திருவடிக்கு வருகின்றார்களோ அத்துணை பேருக்கும் தீக்கை கொடுத்து அவருடைய வீடு பேர் கொடுத்து கொடுத்து கொடுத்தே சிவந்த பாதமாக அது ஆகியது. அதனால் செந்தாமரை பூம்பாதம் என்ற ஒரு விளக்கமும் கூறுகின்றார்கள். ஆனால் அதனுடைய யோகம் நுட்பம் என்பது பெருமானுடைய திருவடி, சிவபெருமானுடைய திருவடி இருப்பது எங்க? உங்களுடைய சக, அதாவது நிராதாரம் மீது, மீதானம் மேலே, பன்னிரண்டு விரற்கடை மேல், ஆயிரம் இதழ் தாமரையின் மீது பெருமானுடைய திருவடி இருப்பதா எத்தனையோ முறை நாம் கேட்டிருக்கோம். அப்போ அந்த ஆயிரம் இதழ் தாமரையின் மீது பெருமானுடைய திருவடி இருப்பதால் செந்தாமரை பூம்பாதம் என்று அவை பிராட்டி சொல்லியிருக்காங்க. அவங்க அனுபவத்தின் வாயிலாக சொன்னாங்க
இது வந்து செந்தாமரை பூ பாதம், நீங்கள் தாமரையை பார்த்தா தான் பாதத்தை பார்க்க முடியும். அதனால் நம்முடைய அத்துணை பேருடைய எண்ணமும் இதை வெறும் இலக்கிய நோக்காக ஒப்பீடு நோக்காக இதை அமைத்து கொள்ளாமல் ஒரு ஒரு திருமேனியுடைய விளக்கமாகவும் ஆதார விளக்கமாகவும் இதை எடுத்துக்கொண்டு அந்த திருவடி என்பது நமக்கு விளங்கி தோன்ற வேண்டுமென்றால் அது தாமரை இதழ்களின் ஒப்பிட்டு தான் நமக்கு விளங்கி தோன்றும். அது ஏன்னா அது அனுபவத்தினுடைய உட்கிரிகீடு. இன்னும் பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி அழகர் அடிகள் எழுதும்பொழுது அத்துணை தூரம் இதை சக்கரமாக விளக்கமிட்டு எழுதியிருக்கின்றார்கள் இதழ் தொட்டு. இதை நம்ம படித்து பார்த்தால் நமக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா அத்துணையும் இதில் இருக்கக்கூடிய அனுபவ விளக்கம் தான் அது. இது 4, 6, 10, 12 போயிட்டு இங்கேயே 2 நிற்கிது. சதாசிவ பீடத்தாண்ட வரும்பொழுது இதை 2 தான். இதெல்லாம் நாம் ஏன் தவற விட்டுட்டோம்? இதை பற்றிலாம் நாம் ஏன் விளங்கி நான் மூலாதாரம்னு அப்போ மூலாதாரத்து மூன்றெழுக்கானே காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன், எத்தனையோ முறை படிச்சிட்டோம். அது போன்ற ஒரு கனல் இருக்குதே நமக்குள்ள, நாம் ஏன் அதற்குண்டான முயற்சியில் இறங்கலை? எத்தனை வருஷமாக படிக்கிறோம் அகவல், அது ஏன் இறங்கலை நாம? இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு உண்டானதா? அருளாளர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பொருவா? என் நம்மை போன்ற ஆன்மாக்களுக்கு கிடையாதா அப்படின்னு பார்த்தா எல்லோருக்கும் பொதுவான நிகழ்வு இது. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கனலை மூன்றெழுப்புதல் அத்துணை பேருக்கும் உரிமையான ஒரு விடயம். அதை நாம் அத்துணை பேரும் அதை தொட்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பது தான் அவ்வை பிராட்டியோட எண்ணம். ஏன்னா அவங்களுக்கு அனுபவ விளக்கமாக விளங்க பெற்றதை செய்யுளா வடிக்கணும்னு அவசியமே இல்லையே. ஏன் அருளாளர்கள் நமக்கு வந்து அத்துணையை வடித்து கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் நாம் எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட கலக்கப்படக்கூடாது. அத்துணையும் நமக்காக பெருமான் ஒரு அதற்குண்டான தகுதியான ஆன்மாக்களிடம் கொடுத்து நமக்கு விளங்க செய்திருக்கிறார்கள். இந்த விளங்க செய்த செய்திகளை நாம் பெற்றுக்கொண்டு அதற்குண்டான படிநிலையில் இறங்கணும். எப்படிங்க நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கனல் இருக்கான்னு தெரியலீங்களேன்னு ட்ரை பண்ணோமா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்தீங்கன்னா மறுநாள் நாம் உட்கார்ந்து ஸ்டூல் பண்ண சொல்ல தெரியுங்க உடம்பு சூடானது. நீங்கள் வேறு ஒன்றை பண்ண வேணாம். அந்த ஆசனத்தில் 10 நிமிஷம் உட்கார்ந்தா போதும், தானாக உங்கள் உடல் சூடாயிடும். இது யோகாசனம் படித்த அத்துணை பேருக்கு தெரியும். அது எப்படிங்க உடம்பு சூடாகுது? ஒன்றும் பண்ணலை. நீங்கள் உங்களுடைய காலை மடித்து உங்களுடைய அந்த நீ போஷர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அந்த மூலாதாரத்தில் அந்த குதத்தில் வைத்து அழுத்தி கொண்டு உட்கார்ந்தீங்கன்னா 10 நிமிடம் உட்கார்ந்தீங்கன்னா மறுநாள் நீங்கள் வந்து வெளியே போக சொல்ல உங்களால் உணர முடியும் உடம்பு சூடானது. எவ்வளோ லிட்ரலாக நமக்கு தெரியுது உடம்பு சூடாகுதுன்ட்டு. அப்போ ஃபிசிக்கலாக இந்த உடம்பு சூடாகிறது, அப்போ சுத்த சூடை நம்மால் இதை வைத்து, அதாவது நம்ம நிறைய விஷயம் என்ன, டு இன்ஃபர் அன்னோன் திங் பை நோன் திங் தான் மேட்டர். நமக்கு தெரிந்த விஷயங்களிலிருந்து தெரியாத விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேணும். எல்லாமே நம்ம கண்ணுக்கு நேராக வந்துடாது. மூலாதாரம் என்பது என்னன்னா உடனே உங்களுடைய இதிலிருந்து 1.5 வரைக்கடை மேல் அப்படிலாம் நம்ம வந்து கணக்கு அளவெல்லாம் வேணாம். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு ஒன்றும் ஆக போதில்லை. மாறாக நாம் அனுபவத்திற்கு விழைந்தால் இந்த கணக்கே தேவையில்லை. எனக்கு எங்கே அனுபவம் கிடைக்கின்றதோ அதுதான் மூலாதாரம். எதற்கு பெருசாக இதை வைத்து நாம் வந்து கணக்கு போட்டிருக்கணும்? அவ்வாறு சொன்ன அற்புதமான நிலைப்பாடு சீத களப செந்தாமரைப்பூம் பாதம் பாத சிலம்பு பல இசைப்பாட. இதுதாங்க ரொம்ப நுட்பமான செய்தி. சைவ சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா பரசிவம் பரசக்தி நாதம் விந்து. நாதம் என்றால் ஒலி. யோகத்தில் இருக்கக்கூடிய முதல் அனுபவம் ஒலி அனுபவம். விநாயகர் திருமேனியுடைய பாத சிலம்பில் ஒலி கேட்கின்றது என்றால் தசநாதங்கள் என்று சொல்லக்கூடிய 10 விதமான ஒலி வெளியிலிருந்து இல்லாமல் உங்களுடைய உள்ளேயே கேட்க துவங்கும். இது உண்மையா? உண்மை இல்லாமல் எழுதுவாங்களா? மணி, கடல், ஓசை, சங்கு, பேரிகை, யாழ், யானை, இது போன்ற 10 விதமான ஓசைகள் நமக்கு கேட்டே தீரும். ஏன்னா கேட்டவங்க வெளிப்படையாக சொன்னாங்க. வேறு யாரும் இல்லை, எங்களுடைய ஆசிரியர்
திருமந்திர மாநாட்டில் எனக்கு 6 நாதம் நான் கேட்டிருக்கின்றேன் அப்படின்னு ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க. அப்படி வந்து இந்த அனுபவத்தை வெளியே சொன்னால் 7வது அனுபவம் கிடைக்க பெறாதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அதற்காக நான் வருத்தப்படலை. ஏன்னா இந்த கால இளைஞர்கள் வந்து நிரம்பவும் யோகத்தில் விழைகிறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பேச்சளவுக்கு தான் இல்லாமல் நடைமுறைக்கு உண்டானது. நான் பெற்றேன் அப்படின்னு நான் சொல்லுவதால் எனக்கு அடுத்த அனுபவம் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இது உண்மை என்று விளக்கமாக வந்து ஸ்டேஜிலே சொன்ன ஒரு ஆசிரியர். ஒரு 4-5 மாதத்திற்கு முன்னாடி ஆசிரியர் பார்க்கும்பொழுது அப்பவும் இதே தான் சொன்னாங்க, எனக்கு இன்னும் நாதம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது, நான் நாதத்தை இன்றளவும் லிட்ரலாக கேட்கிறேன்னு சொல்கிறார் ஆசிரியர். அப்போ இத்துணை தூரம் உண்மையான தசநாதங்களை நம்மாலும் கேட்க முடியும், மாறாக அதற்குண்டான பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ளாமல் இது சாத்தியமில்லை. இப்போ இதற்குண்டான பக்குவம் என்றால் என்னென்னா, நாம் வந்து தொடர்ந்து இதையே சிந்தையில் கொண்டு இதை சார்ந்த விடயங்கள், யோக நுட்பங்கள் சார்ந்த நூல்கள், மேலும் இதற்குண்டான முயற்சியிலேயே நம்ம ஈடுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். வேலை ரொம்ப அவசியம், வாழ்க்கையினுடைய ஆதாரம் அது, அதை யாரும் விட்டுவிட சொல்லலை. ஆனால் வாழ்க்கையினுடைய முக்கியமான ஸ்ட்ரீம்லைன் இதுவாக இருக்கணும். மற்றதெல்லாம் நாம் தொட்டு வரணும், ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பத்தியை வந்து தொட்டு போகிறோம் வாழ்க்கையை ஸ்ட்ரீம்லைனாக வச்சுக்கிட்டு. வாழ்க்கையினுடைய ஆதாரமாக பொருள் தேடுதல் மற்றும் உறவுகளுக்காக வாழ்க்கையை அமைத்து கொண்டு பத்தியை அடிக்கடி வந்து தொட்டுட்டு போகிறோம். இது ஒரு ரெக்கார்டாக இருக்கலாம் நமக்கெலாம். உண்மையாகவே வந்து திருவாடுதுற ஆதீனத்தில் நான் வந்து சைவ சித்தாந்தம் முடித்தவுடனே எனக்கு வந்து சைவ சித்தாந்த செம்மல் பட்டம் கொடுத்தாங்கன்னா அதை நான் வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் அதை வச்சு உண்மையாக என்னோடய ஆன்மாவுக்கு என்ன நடக்கும்? அது போன்று அல்லாமல் எல்லாமே நம்ம உள்முக நோக்கமாக அனுபவத்திற்காக விழைவது தான் பக்தி, உணர்வுக்காக விழைவது தான் பக்தி. அப்போ சீதா கலப செந்தாமரைப்பும் பாத சிலம்பு பல இசைப்பாட, நீங்கள் யோகத்தில் இருந்தீங்கன்னா பாத சிலம்பு, பெருமானுடைய பாத சிலம்பு பல இசை பாடுமா. பல இசைனா என்ன? 10 நாதங்கள் உங்களுக்கு கேட்கும். பொன்னரை ஞானும் பூந்துயில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப. பொன்னரை ஞான்னா என்னங்க? எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச விஷயந்தான். அரை ஞான் என்றால் நாம் எல்லாரும் வந்து இடுப்பில் கட்டக்கூடிய ஒரு கயிறு, அதை வந்து விநாயக திருமேனி என்பதால் நாம் வந்து தங்கத்தால் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பொன் அரை ஞான் வந்து பெருமானுடைய வயிற்றுக்கு தொந்திக்கு வந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணம் அருங்கில் வளர்ந்தழகு எழுப்ப. வண்ணம்னா இங்கே அழகு இல்லைங்க, வண்ணம்ன்றதுக்கு வேற என்ன வரணும்? இங்கே போட்டிருக்கிறது 2 சுழினா தான் போட்டிருப்பாங்க. வண்ணம் அருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய, இப்போது நீங்கள் சொல்லக்கூடியது பூந்துகில் ஆடைனா, அதற்கப்புறம் துகில் என்றால் ஆடைன்னு நாம் கொள்ளறோம். துகில் என்றால் ஆடை, அதற்கப்புறம் வந்து ஆடைன்னு ஆடை ஆடைன்னு 2 தடவை அம்மா சொல்லியிருப்பாங்களா? அப்போ அவங்க சொன்னது ஆடையே இல்லைன்றது நமக்கு வந்து இதன் மூலம் அறுத்தாபத்தின்னு ஒரு இலக்கண குறிப்பு ஒன்று இருக்குது, ஒன்றை சொல்லாமல் புரிய வைக்கிறது. அப்போ அந்த அறுத்தாபத்தின் மூலம் இது புரியல. வண்ணம் அருங்கில் வளர்ந்த அழகெரிப்பு, அதற்கு முன்னே இருக்கக்கூடிய பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும். பூந்துகில், துகில் என்றாலே ஆடைனா அப்போ ஆடைன்னு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதம் பின்னும் இருக்கக்கூடிய யோக நுட்பம், முதல்ல வந்து பரசிவம் பரசக்தி, அதன் பின்பு நாதம் என்ற ஒரு நிலையை பார்த்தோம். நாதம் என்றால் சவுண்டு ஒலி, அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒலி என்ற நிலையை குறிப்பது. ஏன்னா தோற்றமாகி இருப்பதால் பெருமானுடைய திருமேனியை சொல்லும்போதே மூர்த்தத்தினுடைய அடிப்படையாக நாதம் இந்த அம்மா சொல்கிறாங்க. எப்படி? பொன்னரை ஞான், பொன்னரை ஞான்னா பொன்னினுடைய வண்ணம் என்ன, இதனுடைய ஆதாரம் எங்கே இருக்குன்னா, நாம் முதல்ல சொன்ன அந்த வண்ணம் தான். அந்த வண்ணமுக்கு வந்து மற்றும் ஒரு சொல் இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா எழுத்து. வண்ணம் என்றால் எழுத்து, நம்ம மந்திரம் பதம் வண்ணம்னே படிச்சிருப்போம் சொல்லுலகத்தில். இப்போ இந்த எழுத்துக்கள் என்பதனுடைய முதல் நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூலாதாரம் தான்.
ஒரு வாக்கு நம்ம வந்து பேசுகிறோம்னா அது எங்கிருந்து புறப்பட வேணும்? முதல்ல நம்முடைய மூலாதாரத்தில் இருந்து புறப்பட்டு சூக்குமை, பைசந்தி, மத்தியமை, வைகரி. மேலும் இந்த வைகரியில் தூல வைகரி, சூக்கும வைகரின் இரண்டு நிலைப்பாடு உண்டு. அப்போ இந்த சூக்குமை நிலையில் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மூலாதாரம். இந்த மூலாதாரத்தில் நீங்கள் எதை பேச விழைகிறீர்களோ அந்த சொல்லுக்குண்டான அத்துணை எழுத்தும் ஒளி வடிவில் ஒன்றா இருக்கும். எப்படி மயில் முட்டையில் வந்து அதனுடைய அத்துணை கலரம் வந்து மொத்தமாக இருக்கின்றதோ அதே போன்று மூலாதாரத்திலே மொத்த நிலையாக இருக்கக்கூடிய இடம்தான் அது. அந்த அத்துணை எழுத்துக்களும் ஒன்றா இருக்க இடம் மூலாதாரம். அப்போ இந்த அந்த மூலாதாரத்திலிருந்து நீங்கள் பேச விழையும் பொழுது அது அதுக்கு அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய பைசந்திக்கு வந்தால் அது என்ன ஆகும்னா அதனுடைய வாயு ஒன்று இருக்குது. தச வாயுக்குள்ள ஒரு வாயுவான உதானன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உந்தி கமலத்திலிருந்து உந்தி தள்ளக்கூடிய வாயு, எல்லாமே தொழிற்பெயர் தான் இது. உதான வாயு என்றால் உங்களுடைய உந்தி கமலத்திலிருந்து உந்தி தள்ளக்கூடிய வாயு. இந்த உந்தி தள்ளக்கூடிய இந்த உதான வாயுவாகப்பட்டது மொத்தமாக இருந்த எழுத்துக்களை உந்தி தள்ளுகின்றது. இந்த பைசந்தியுடன் வரும்பொழுது நீங்கள் என்ன பேச வந்தீங்களோ அந்த சொல்லுக்குண்டான எழுத்துக்கள் விரிவடைகின்றது. இப்போ இந்த விரிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் ஆகப்பட்டது உங்களுடைய மத்திமை நிலைக்கு வரும்பொழுது பொருளாக கொல்லப்படுகின்றது. அதன் பின்பு பிராணனுடன் சேர்ந்து உங்களுடைய வைகரிக்கு வரும்பொழுது சொல்லாக வெளியே வருகின்றது. சொல்லாக வெளியே வராமல் உள்ளே இருக்கக்கூடியது சூக்கும வைகரி. சொல்லாக வெளியே வந்தால் அதன் பெயர் தூல வைகரி. அப்போ தூலத்திலே நான் ஒரு சொல்லு சொல்லறேன்னா இத்தனை நிகழ்வும் நமக்கு மூலாதாரத்திலிருந்து நடைபெறணும். இது வந்து நீங்கள் உலகாயுதமாக ஒரு வார்த்தையை சொன்னால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இதை அப்படியே நீங்கள் அருளியலில் திருப்பி போடுங்க. ஒரு மந்திரத்தை முதல் நிலை என்பது வெளியே மொத்தமாக சொல்லுதல், சத்தமாக சொல்லுதல். அதன் பின்பு ரகசியமாக சொல்லுதல். அதன் பின்பு மனதமாக சொல்லுதல், மனதோடு சொல்லுதல். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஓம் நம சிவாய. வெளியே வந்துட்டு மந்திரம், அதற்கு அடுத்து என்னுடைய செவிக்கு மட்டும் கேட்பது போல சொல்கிறேன். என்னுடைய செவிக்கு மட்டும் கேட்கணுன்னா நான் வாய் விட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, சூக்கம் வைகிறியே போதும். அதற்கு அடுத்ததாக இந்த மந்திரங்களை உள்நோக்கி செலுத்துகின்றேன். மேலிருந்து என்னுடைய வைகரியிலிருந்து இதை வந்து மத்திமை, பைசந்தி, மூலாதாரம் நோக்கி என்னுடைய எழுத்துக்களை உள்ள செலுத்துகிற மந்திர எழுத்துக்களை. அப்போ இது செறிவு பெறும்பொழுது விரிந்த நிலையில் மந்திரமாக வந்தது, இதை நான் செறிவுபடுத்தி அழுத்தும் பொழுது ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது இப்போ காற்றை வந்து ரொம்ப அதீத ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போனால் என்ன ஆகும்? லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஏர். வாட் வில் ஹேப்பன்? அதே போன்று இந்த ஒலி நாதம் இதை வந்து நான் செறிவுபட உள்ளே அழுத்தினால், என்னுடைய செறிவு திறனுடன் அழுத்தினால், நான் எத்துணை தூரம் செறிவு திறனுடன் அழுத்துகின்றேனோ அத்துணை தூரம் செறிவு திறனுடன் அழுத்தும் பொழுது இந்த ஒலியாகப்பட்டது ஒலியாக சென்று மூலாதாரத்திலே ஒருங்கும். அப்போ நாதமாக புறப்பட்ட என் வாயிலிருந்து வந்த ஒலி சென்று ஒளி லைட்டாக என்னோட மூலாதாரத்தை சென்று அழுந்த வேண்டும், சேர வேண்டும். அப்படி மூலாதாரத்திற்குள் சென்று உங்களுடைய சொல்லாகப்பட்டது ஒளியாக சேர்ந்தால் அதுதான் ஒளி அனுபவம். அந்த மாக ஒளி அனுபவம் ஏற்கப்பட்டவர்களுக்கு தான் பூட்டு உடைக்கப்படும். அதுதான் சண்முக திரட்சி கொண்ட சண்முகனை காணுதல்ன்றாங்க அருளாளர்கள். அப்போ இந்த ஒலியாகப்பட்டது எப்படி தோன்றும்னா முதல்ல மஞ்சள் ஒலியாக தோன்றுமா? அப்போ முதல்ல மஞ்சள் ஒலியாக தோன்றுவதை தான் பொன்னரைஞான்னு சாமியை சொன்னாங்க. அப்போ பூந்துயில் ஆடையும் சொன்னது, துகில் என்றால் எழுத்து,
அதுக்கு வந்து உன்னோட அர்த்தம் வந்து சீவக சிந்தாமணியில் நச்சினார் கிழியார் வந்து உரை எழுதுகிறார். என்னென்னா, வெண்மையும் செம்மைக்கும் உண்டான பொதுநிலைன்னு எழுதுகிறார். அப்போது இந்த மஞ்சள் ஆக தோன்றிய இந்த ஒலி லிக்விஃபிகேஷன், அதாவது செறிவுபடுத்தும் பொழுது உங்களுடைய சத்தம் என்று சொல்லக்கூடிய ஒலி, அதை அழுத்தி கொண்டே சென்றால் எத்தனை தூரம் செறிவுபட நீங்கள் உச்சாடனம் செய்கின்றீர்களோ, அது வந்து வைகரி வைசந்தி மத்தியமை தாண்டி போகும் பொழுது மூலாதாரத்திற்கு செல்லும் பொழுது அது ஒலியாக மாறும். அந்த ஒலியை இன்னும் நீங்கள் அழுத்தினீங்கன்னா மஞ்சளில் இருந்து சிகப்பாக மாறும், சிகப்பில் இருந்து அது வெண்மையை நோக்கி செல்லும்னு யோக அருளாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ அதுதான் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப. அப்படின்னா இந்த ஒளியை வீசுகின்ற பெருமானுடைய திருமேனி அப்படின்னு இந்த நாலு லைனில் சாமி சொல்கிறாங்க. சீத களப செந்தாமரைப்பும் குளிர்ச்சியான சுகந்தத்துடைய வாசனை திரவங்களை பூசப்பட்ட செந்தாமரை பூம் போன்ற பெருமானுடைய திருவடி சகசிராரத்தில் இருப்பது போன்ற செந்தாமரை பூபாதங்களில் தசநாதங்களில் உள்ளடக்கிய பாத சிலம்பை கொண்ட ஒலி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மூலாதாரத்தில் வித்தெழுத்துக்களால் ஒலி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அழகு புரிந்த ஒலிகளை வீசிக்கொண்டிருக்கின்ற விநாயக பெருமானே அப்படின்னு முதல் நிலையை சாமி சொல்கிறாங்க. அதற்கடுத்ததாக பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விலங்கு செந்தூரமும் அப்படின்ற நிலைப்பாடு அதை தொட்டு செல்கின்றது. அதை வந்து வரும் வகுப்பில் வந்து அத்துணையும் யோக நுட்ப செய்திகளாக சாமி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பேழை வயிறுக்கே நாம் சொன்னது போன்று கும்பித்தல் நிலைப்பாடு உடையது, அது நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்சதான். 1:4:2 ரேசகம் கும்பகம் பூரகம், இதை வந்து அன்றாடம் சைவ அனுட்டானம் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல வந்து உங்களுக்கு நாடி சுத்தி பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நாடி சுற்றி 6 மாத காலம் பண்ணிங்கன்னா எந்த விதமான அலர்ஜியும் உங்களுக்கு ஏற்படாது. ரொம்ப மோசமான சூழ்நிலையில் வேலை செய்யக்கூடியவன் தான் நான். ஒரு தவறான பொருள் என்னை சுற்றி வந்து காற்றில் கலந்துருக்குதுன்னா உடனே வந்து நமக்கு வந்து தும்மல் ஏற்பட்டு அதனுடைய ஒரு சின்ன துகள் உள்ளே போகாத மாதிரி நம்ம காக்கும். எது நாடி சுத்தி? நாடி சுத்தியை சரியாக செய்தவர்களுக்கு எந்த விதமான ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமே வராது, இதுதான் உண்மை. அப்போ இந்த நாடி சுத்திக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிராணாயாமத்தை செய்தால் என்ன? பிராணாயாமத்தை செய்து அதனால் வரக்கூடிய பிரத்யாகாரத்தை கொண்டு வந்தால் என்ன? அதன் பின்பு இருக்கக்கூடிய தாரணையை கொண்டு வந்தால் என்ன? அதன் பின்பு இருக்கக்கூடிய தியானத்தை கொண்டு வந்தால் என்ன? அதன் பின்பு இருக்கக்கூடிய சமாதி நிலையை கொண்டு வந்தால் என்ன? இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் இந்த தசநாதம் கேட்கும். அப்போ இத்துணை தூரம் நாம் ட்ராவல் பண்ண வேண்டியதில் எதுவுமே செய்யாமல் நான் எதுவுமே அனுபவப்படலை, இதெல்லாம் வந்து எனக்குண்டானது இல்லை அடுத்தவர்களுக்கு உண்டானது என்று சொல்லாமல் அடிப்படையாக சின்ன சின்ன விஷயத்தில் நம்மை நாமே செதுக்கி கொண்டு முதல்ல சரியை நாம் இத்துணை நாள் கேட்டோம், இதுவும் ரொம்ப நேரம் ஆகிவிடலை, ரொம்ப காலதாமதம் ஆகிடலை, முதல்ல என்னுடைய அத்துணையும் அகற்றி விட்டு பெருமானுடைய சந்நிதிக்குள் சொல்லும்போது நான் ஒரு மாசுபடிந்த ஆன்மா என்றதை மனதில் இருத்தி கொண்டு என்னால் என்ன செய்ய முடியுமோ, எத்தனை தான் கேட்கலாம், அதை சாமி அழகாக சொன்னால் வித்தகம் பேச வேண்டாம், விரைந்து பணி செய்வேன் என்றார். பெருமானுக்கு பணி செய்தால் ஒழிய நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய குறை நீங்கவே நீங்காது. அப்பர் பெருந்தகை அத்துணை மிகப்பெரிய நிலைப்பாட்டுடன் இருந்த பொழுது கூட உழவாரத்தை விடவே இல்லை. நம்மால் முடிஞ்ச ஏதோ ஒரு திருப்பணி நாம் சாமிக்கு செய்து கொண்டே இருக்கணும். நம்மை சார்ந்த கோயிலாக இருக்கட்டும், சார்ந்த சபையாக, ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்மால் செய்ய முடியாதா? பெரிய அளவில் ஒன்றும் நம்ம சாதிக்க வேண்டாம். உடனே போய் நான் வந்து இந்த வாரம் உழவாரத்துக்கு உண்டான அத்துணை செலவு, யாருக்கு வேணும் காசு? உடலால் பெருமானுக்கு வருந்து உழைக்கணும். ஏங்க, ஒன்றுமே இல்லை, கைவிட்டு போகக்கூடிய எல்லாத்துக்கும் உழைக்கிறோம். நாளை நம் கையை விட்டு செல்லும் என்று தெரிந்த நிலைப்பாடுடைய செல்வம், அதுக்காக கண்டிப்பாக ஒரு நாளில் 10 மணி நேரம் உழைக்கலை. ஒன்று ஒன்று நம்ம விட்டு போக போகிறது தான் உறவு, கண்ணுக்கு நேராக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், எதுவும் நம்ம கூட இல்லை. வாழ்க்கை ஃபுல்லாக அதுக்காக தான் என் வாழ்க்கைன்னு உழைக்கலை,
எதுனா நம்ம கூட நிற்குதா? அது அது காலம் வந்தோடனே நம்ம கழட்டி விட்டு தானே போகுது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கூட இது நமக்கு புகட்டிய அறிவை நாம் ஏன் அனுபவத்திற்கு கொள்ளலை? இன்னும் நமக்கு அது அந்த அந்த அழற்சி ஏற்படவே இல்லை. இதை சார்ந்தே தான் சுற்றுது இந்த செல்வம், இந்த உறவுகள், இந்த இந்த பிணைப்புகள் சுற்றி 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 நமக்கு நிரந்தர இன்பத்தை தரக்கூடிய பெருமானுடைய திருவடி நீழலை அணுக இந்த மயக்கம் நம்மை விடவே இல்லை. அதிலிருந்து கழன்றால் ஒழிய நம்மால் வந்து இதை கொஞ்சம் கூட அனுபவிக்கவே முடியாது. அப்போ அதை கழனம் முதல்ல இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட கால அளவு நான் பெருமானுக்கு தான், என்னால் என்ன முடியுதோ செய்கிறேன். அடுத்தவங்க கீழ்ச்சி போட்ட காகிதத்தை பொறுக்கி போடுறேன்ப்பா, என்னால் என் உடம்புக்கு தான் செய்ய முடியும். அது மிகப்பெரிய கோயிலை கட்டினதுக்கு சமம். எத்துணை வலு உள்ளவர்கள் அத்துணை வலுவுக்கு செய்கிறதில்லை. என்னால் என்ன இயலுமோ அதை பெருமானுக்கு செய்தல் முதல் நிலை. அந்த நிலைக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டு முதல்ல இறங்கி பணி செய்யலாம். எடுத்த உடனே எல்லாம் கேட்பதால் விளையவே விளையாது. எத்துணை தூரம் நாம் வந்து கற்றாலும் கேட்டாலும் அனுபவம் என்பது கருவிகளுக்கு உண்டானது, கருவிகலன்களுக்கு உண்டானது. அந்த கருவிகலன்களுக்கு அனுபவம் ஏற்படால் ஒழிய அது வெளியே வராது. அப்போ இந்த சரியையிலிருந்து செய்யக்கூடிய சுத்த தேகத்தை பெறுவதற்குண்டான நிலைப்பாடு சரியையில் பெருமானுக்கு உழைத்தல். உங்களுக்கு அந்த நேரம் வரும்போது சாமி உங்களை கயற்றி விட்டுவார். நீ சரியை செய்தது போத உடனே நீ இத்தனை வருடம் சரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியையால் தான் பெருமானிடம் இந்த அனுபவத்தை பெற முடியும்ன்ட்டு இந்த உள்ளே இருக்கக்கூடிய அறிவு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தண்டனை கிடையாது. ஒருத்தன் வந்து ஒரு பொருள் திருடிட்டான், 6 வருடம் அவனுக்கு சிறை தண்டனை. 6 வருட சிறை தண்டனையில் அவன் போய் 1 வருடம் இருக்கும்பொழுதே அவன் சிந்தித்து சிந்தித்து அடுத்தவனுடைய இதை வந்து நாம் எடுக்கக்கூடாது. இதுக்கு அற்புதமாக இன்றைக்கி கூட ஒரு இதில் பார்த்தேன் நான். ஒரு பெரிய ஒரு பிக் பாக்கெட்டை பிடிச்சாங்க. பிக் பாக்கெட்டை பிடிச்சி எடுத்தும்போது ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்ட உடனே 3 மாதம் ஜெயிலு. ஜெயிலை முடிச்சுட்டு வந்தால் திரும்பி போய் பிக் பாக்கெட் பண்ணான். ஏன்னா அந்த ஜெயில் அனுபவத்தால் அவனுக்கு வந்து பெருசாக வந்து ஒன்றும் புரியல. இதை பார்த்து போனார் வந்தார், ஜெயிலில் போயிட்டு போய் அவன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டே தான் அந்த அவன் அதுலேருந்து திருந்தவே இல்லை. இதை பார்த்த உடனே ஒரு அந்த ஜட்மெண்ட் கொடுத்தவருக்கு என்னடா நான் எனக்கே தெரிஞ்சு 4 தடவை கொடுத்துட்டேன், இன்னும் கூட இவன் சரியாகலை, சரி என்ன பண்ணலான்ட்டு ஏதோ நல்ல சிந்தை உள்ளவர் கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணார், அந்த ஜெயிலரை கூப்பிட்டு வந்து ஒரு தகவலை சொன்னார், நான் சொல்கிற மாதிரி அவனை வழி நடத்துன்ட்டு. அப்போ அந்த ஜெயிலர் என்ன பண்ணார், இந்த 10 பேர் இருக்க செல்லு அவர் வச்சுருந்தாங்க, உங்கள் 10 பேருக்கு மட்டும் தனியாக தண்டனை கொடுத்துருக்காங்க, நீ இனிமேட்டு உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடையாது, அன்றாட நீங்கள் உழைச்சி உங்களுடைய கை காசை கொண்டு தான் நீங்கள் சாப்பிடணும், அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ட்டு சொன்னோடனே இதுதான் தண்டனை. முதல் நாள் வந்து அந்த மாதிரிலாம் உழைக்க முடியாதுன்னு தான் பசி. பசி வந்த உடனே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணால், மறுநாளில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தான். இந்த ஜெயிலர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, மற்ற 9 பேருக்கும் அவன் போய் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டு வர சொல்லோ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனும் போய் இந்த 10 நாள் அவன்கிட்டருந்து பிக் பாக்கெட் பண்ணோம். 1 நாள் முழுவதும் இவன் போய் நல்ல ஹார்டு ஒர்க் பண்ணுறான். ஒர்க் பண்ணி அந்த நாளுக்குண்டான சாப்பாடுக்காக காசு எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒவ்வொருத்தராக 1 நாள் பிக் பாக்கெட் பண்ணுறாங்க. முதல் நாள் பிக் பாக்கெட் பண்ணும்பொழுது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது காலையிலேருந்து சாப்பிடாடுது மிகப்பெரிய வருத்தத்துக்கு ஆயிடுச்சு. இந்த 9 பேரை பார்த்தா என்ன தான் இருந்தாலும் நம்ம தொழிலே இருக்கவன், இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு பார்த்து என்ன பண்ணால், ரொம்ப முடியலனால ஜெயிலர்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறான், எதுனா கொடுக்கலாம், ஆனால் சரி ரொம்ப கொடுக்காதீங்க, அவன் பசி எவ்வளோ திரும்போ அதில் கொஞ்சம் கொடுங்க, ஒரு 10-20% கொடுங்கண்ணா. சரி, அவன் காதை அடைச்சி மயக்கம் வராத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. இந்த 10 நாள் இதே மாதிரி பிக் பாக்கெட் பண்ணாங்க. 10வது நாள் நிறைவில் தான் அந்த பிக் பாக்கெட்டுக்கு வந்து ஒரு மனிதன் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்ததை பிக் பாக்கெட் பண்ண அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்ற வலியை உணர்ந்தான். அந்த வலியை உணர்ந்து அவன் வெளியே வந்து சொன்னது, இனிமேட்டு நான் பிக் பாக்கெட் பண்ண மாட்டேன்னு சொன்னான். அவன் சொன்னது மட்டுமல்ல, கூட இருக்கவன் பட்ட வலியிலேயே அந்த 9 பேரும் தெரிஞ்சுக்கினாங்க, நாங்கள் இனிமேட்டு யாரும் பிக் பாக்கெட் பண்ண மாட்டோன்ட்டு. அப்போ இத்துணை தூரம் அவங்க உணர்ந்து சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு அந்த 3 ரூபாய் அந்த தண்டனை தேவையா? அதை 10 மாதத்தில் கழட்டி விட்டுருவா, 10 நாளில் கழட்டி விட்டாங்க. இனிமேட்டு இவங்க என்ன பண்ணாலும் இவங்க பிக் பாக்கெட், ஏன்னா வந்து இவங்க உள்ளத்தால் அதை உணர்ந்தாங்க.
அதுபோன்று உங்களுடைய உள்ளத்தால் இந்த திருமேனியாகப்பட்டது பெருமானுக்கு சரியை செய்வதற்கு அப்படின்றது உணர்ந்தால் ரெண்டே நாளில் கூட வந்துடும். அது அன்றைக்கே சரியை கழற்றி அந்த உள்ளத்தால் உணராமல் 20 வருடம் உழவாரம் செய்தாலும் அதற்குண்டான புண்ணிய பலன் உண்டு. சரியை கழற்றிக்குண்டான அனுபவ பலன் கேள்விக்குறி. அந்த வகையில் நாம் பெறுகின்ற இந்த ஞான செய்திகளை நாம் வந்து வாழ்க்கையிலே அதை புகுத்தி அந்த வாழ்வியல் அனுபவத்திற்காக விழைய வேண்டும் என்பதுதான் இந்த விநாயகர் அகவலுடைய அடிப்படை செய்தியாக வந்துள்ள அத்துணை பேருடைய திருவடிக்கும் தந்து என்னை இத்துணை தூரம் ஆற்றுப்படுத்திய திருவருக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். அடுத்த வகுப்பில் நாம் மீண்டும் அடுத்து வரக்கூடிய வரிகளை திருவருள் பற்றி சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. நிகழ்வின் இறுதியாக 5 எழுத்து திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றீன். வெற்றிவேல் முருகனுக்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமை 7 மணி அளவில் இங்கே